அவரு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவருங்க, பாப்பானெல்லாம் திட்டுறவருங்க அப்படின்னு ரெண்டு வரியில் கதையை முடிச்சுருவாங்க. அவர் பார்ப்பனர்களை தாக்குனாரு, விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க போகிறதில்ல. அந்த கேள்விக்கான விடை இருக்கு பாருங்க, அதுதான் பெரியார் வரலாறு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாறு. அதான் பெரியார்னு சொன்னால் இன்றைக்கும் பெரியார் சிலைகள் உடைக்கப்படுகிறது, இன்றைக்கும் பெரியார் சிலைகள் அவமரியாதை செய்யப்படுகிறது. அதை நியாயம்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது, பெரியார் இன்றைக்கி இல்லை. ஆனாலும் கூட அந்த தாக்கம் இன்னமும் இருக்குதுன்னு சொன்னால் பெரியாரை பற்றி இந்த சமுதாயம் நம்மளை விட்டுருவோம், அறிவார்ந்த நம்முடைய மக்களை, நம்முடைய தோழர்களை விலக்கி வைத்துவிட்டு மீதி இருக்கிற மக்கள் மத்தியில் இன்னமும் என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார்னு சொன்னால் அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவருங்க, பாப்பானெல்லாம் திட்டுறவருங்க அப்படின்னு ரெண்டு வரியில் கதையை முடிச்சுருவாங்க. அதை தாண்டி அவர்களாலே புரிந்து கொள்ள முடியல. அவங்கள புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதில் இன்றைக்கி நம்ம யாரும் மாற்றி சொல்ல போகிறதில்ல. அவர் பார்ப்பனர்களை தாக்குனார், விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க போகிறதில்ல. ஆனால் ஏன் சொன்னார் அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும்ல. அவர் ஏன் சொன்னாருன்னு கேட்டு அந்த கேள்விக்கான விடை இருக்குது பாருங்கள், அதுதான் பெரியார் வரலாறு மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாறு. அதான் அதை புரிந்து கொள்ள இவர் அண்ணா சொன்னார். பெரியாரை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய முதல் பேராசிரியர்னு சொன்னார். இங்கே கூட நண்பர்கள் அறிமுகப்படுத்தினாங்க, அவர் தமிழ்துறையில் பேராசிரியராக இருக்காங்க, அவர் ஆய்வு அறிஞராக இருக்கிறாங்க என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அண்ணா சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு முதல் பேராசிரியர் என்று சொல்லி பெரியாரை சொல்லுவார். ஏன்னு சொன்னால், ஒரு பேராசிரியர் அந்த தத்துவத்தை எப்படி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து சொல்லுவாரோ அதே மாதிரி பெரியாரும் அந்த வகுப்பு எடுக்கிற மாதிரி மாலை நேர கல்லூரின்னு அண்ணா சொல்லுவாங்க. அப்போ திராவிடர் கழக கூட்டம், திமுக கூட்டம், அரசியல் கட்சி கூட்டங்கள்னு சொன்னால், இப்போல்லாம் அது குழாயடி சண்டை மாதிரி மாறி போச்சு, அது வேறு. அந்த காலகட்டத்தில் அது ஒரு மாலை நேர கல்லூரியாகத்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம்னு திராவிட இயக்கத்தின் சார்பில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே பெரியாரை பற்றி சொல்லுகிற போது, பெரியார் ஒரு சகாப்தம், பெரியார் ஒரு காலகட்டம், பெரியார் ஒரு வரலாறு என்றெல்லாம் அவருடைய தலைமை சீடரான அண்ணா சொல்லுவார். பெரியார் ஒரு காலகட்டம்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த காலகட்டத்தை தான் இன்றைக்கி தலைப்பாகவே நம்முடைய தோழர்கள் போட்டிருக்காங்க. அந்த தலைப்பாக சொல்லுகிற போது 19-36 வரை என்றும், அதே மாதிரி 37-52 என்றும், இந்த எல்லையிலே உள்ளதை மட்டும் நாம் விவாதிக்கலாம். நம்முடைய மணிவண்ணன் குறிப்பிட்ட மாதிரி பெரியார்னு சொன்னால் அது மிகப்பெரிய கடல் மாதிரின்னு சொன்னார். பெரியாரே தன்னை பற்றி சொல்லும்போது, தன்னுடைய கொள்கை நடைமுறையை பற்றி சொல்லும்போது அவர் என்ன குறிப்பிட்டார்னு சொன்னீங்கன்னா, நான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன்னார். இப்போ நம்ம தோழர்களுக்கு நல்லா விளங்குற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போவோம். சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா சோப்பு ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருப்பாங்க, பேஸ்ட் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருப்பாங்க, பல்வேறு பொருட்கள் அதில் இருக்கும். எது நமக்கு பிடிச்சதோ அதை நம்ம எடுத்துக்கலாம், எது தேவையில்லையோ அது போயிட்டே இருக்கலாம். அதைத்தான் பெரியார் சொல்லுவார். ஒரு கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு கடைசியாக முடிக்கும்போது சொல்லுவார், நான் எனக்கு மனசுக்கு சரின்னு பட்ட கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மனித ஜீவன் எல்லாருக்குமே சிந்திக்கிற ஆற்றல் உண்டு, சிந்தனை ஆற்றல் உண்டு. சிந்தனை கூடம்னு வச்சுருக்கோம்ல, அப்போ சிந்தனை ஆற்றல் உண்டு. நீங்கள் போங்க, வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த கிழமை இப்படி பேசுனானே இது சரியா தப்பா அப்படின்னு முதல்ல நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அது சரின்னு பட்டால் இது என்ன எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு என் கூட ஒத்துழைங்க. சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா, அதாவது சட்டையில் பட்டிருக்கிற, வேட்டியில் பட்டிருக்கிற அந்த ஒரு குப்பை மாதிரி குப்பை கோலத்தை தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதை ஏற்றுக்கொள்வதற்கும் விவாதிப்பதற்கும் மறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொன்னார்.
இதே மாதிரி மற்றவங்க சொன்னாங்களான்னா யாரும் சொல்லலை. மதவாதிகள் அப்படி சொல்லுவாங்களா? சொன்ன சொன்னதான், நம்புறவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜான்ட்டான். யமராஜானா யார்? அவன் எங்கே பக்கத்தில் பார்த்த மாதிரி அவர் எருவு மாடு வாகனத்தில் அவர் பாசை கயிற்று எடுத்துக்கிட்டு வருவார். விசிறி எரிஞ்சார்னா அந்த கயிற்றில் மாட்டினவன் ஆளே க்ளோஸ்ன்னான். 10 ரூபா பணம் போச்சுன்னா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஒரு வேளை சாப்பாடு லேட்டாக சாப்பிடணும்னா கூட கவலைப்பட மாட்டோம், சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம். உயிரே போகுதுன்னா யாராவது அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருப்பாங்களா? அதனால் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிங்கனாலே உயிர் போயிடுன்னு பயமுறுத்துகிறான். இப்படி இதுதான் மதம்ங்கிறது. மாறா பெரியார் சொன்னதுங்கிறது பகுத்தறிவுன்னு சொன்னார். நான் சொல்கிறத முதல்ல கொஞ்சம் காதை கொடுத்து கேளுப்பா, சரின்னு பட்டால் ஏற்றுக்க அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு வேறுபாட்டை நாம் முதல்ல உள்வாங்கிக்கணும். இப்படி சொன்ன தந்தை பெரியார், 3/4 மணி நேரம் பேசலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் முதல்ல மணிவண்ணன் சொன்னார். அதற்கு பிறகு இது சம்பந்தமான ஐயங்கள், நம்ம சொல்கிறது சம்பந்தமான அந்த ஐயங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்குறதுக்கு விடை கொடுப்பது, விடை பதில் சொல்லுவது, இப்படி தான் அந்த நிகழ்ச்சியை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, பெரியாருடைய வரலாற்றை இந்த காலகட்டங்களில் பிரித்து சொல்லும்போது 3/4 மணி நேரத்தில் 45 நிமிடங்களுக்குள்ளார கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஒரு ஒரு செய்தியை சொன்னாலே அது 3/4 மணி நேரம் ஆகிடும் அப்படிப்பட்ட நிலைமையில். அப்போ இது ஒரு எடுத்து சொல்கிற மாதிரி டெஸ்ட் டோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஊசி போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பென்சில் ஒத்துக்குமான்னு பார்க்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் போடுவாங்க. ஏதாவது சில பேர் போடும்போது பொத்துன்னு கீழே விழுந்துருவான், அப்போ அவனுக்கு அலர்ஜி ஒத்துக்காது. அதே மாதிரி தான் இது சாம்பிள் சோப்புன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு விற்பனைக்கு வரும்போது அந்த முதல்ல அறிமுகப்படுத்துறது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் நானோ தோழர் பச்சைமலையோ பேசணும்னு சொன்னால் இது ஒரு அறிமுக நிகழ்ச்சி மாதிரி தான் நினைக்கணும். அதையும் தாண்டி பல செய்திகளை நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போன பிறகும் கூட தொடர்ந்து நீங்கள் படிக்கணும், வாசிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ பெரியாரை பற்றி எப்படி இந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறு இவைகளெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால், சாமி சிதம்பரனார்னு ஒரு தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் தமிழர் தலைவர் பெரியார்னு ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். இப்போ 1939 எழுதினாருங்க. அதுதான் பெரியாருடைய வாழ்க்கை வரலாறில் தொடக்க அந்த புத்தகமாக, வரலாறாக நான் பதிவு வரலாற்றில் இருக்குது. அவர் பெரியார் வந்து 1938 வரை, இப்போ நமக்கு வந்து தலைப்பில் வந்து 36 போட்டிருக்காங்க, சாமி சிதம்பரனார் தேர்ந்தெடுத்து கொண்டது 1938 வரை பெரியார் என்னென்ன பாடுபட்டார், என்ன களத்தில் நின்று போராடினார், எங்கெங்கே நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறத தொகுத்து அந்த புத்தகமாக போட்டாங்க. எனக்கெல்லாம் நினைவில் இருக்குது, உங்களை மாதிரி நான் மாணவர்களாக இருக்கும்போது அந்த புத்தகத்தினுடைய விலை 3 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கணும். இன்றைக்கி அதே பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் இன்னும் பிரிச்சே இருக்கு, அதில் நிறையெல்லாம் போட்டு இன்றைக்கி 200 ரூபாயோ 87 அந்த புத்தகம், இன்றைக்கும் தமிழர் தலைவர் பெரியார் என்று அந்த புத்தகம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி படிக்கணும். அதே மாதிரி கவிஞர் கருணானந்தம் அவர்கள் பெரியார் வாழ்க்கை வரலாறை அருமையாக தொகுத்து, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த உணர்வாளர், பெரியார் பிறந்ததிலிருந்து பிறந்தார், வளர்ந்தார், தேர்ந்தார், போராடினார், கடைசியாக மறைந்தார், அந்த தலைப்பே நல்லாயிருக்கும். அதில் செய்தி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஏறத்தாழ ஒரு 600 பக்கம் இருக்கும் அந்த பெரிய தடுமனான புத்தகம். நீங்கள் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளவு செய்தியை நல்ல சுவைப்பட சொல்லி அற்புதமாக பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் தொகுத்து தந்திருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும். உலகத் தலைவர் பெரியார் என்று சொல்லி அவருடைய தொடர்ச்சியாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அந்த 2007 1939 49 வரையிலான காலகட்டங்களில் பெரியாருடைய பணிகளை தொகுத்து அவர் புத்தகமாக எழுதினார்கள். அதே மாதிரி நம்முடைய இங்கே எல்லா தோழர்கள் சொன்ன மாதிரி ஐயா ஆணைமுத்து அவர்கள் நம்முடைய பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் 1957 அவர் குரல் முரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த குரல் முரசு பத்திரிகையில் பெரியாருடைய வாழ்க்கை குறிப்புகளை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்த ஒவ்வொரு இதழ்களையும் போட்டு, அது ஈவேரா சிந்தனைகள், பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்று அவர்கள் வெளியிட்ட 3 பெரிய தொகுப்பு, அது இன்னும் பல விரிவாக்கம் செய்து அண்மையில் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பெரியாருடைய வாழ்க்கை குறிப்புகள் என்பதை அவர் அழகாக எழுதியிருக்கிறாங்க.
அதே மாதிரி 1974 அவரே தோழர் ஆணைவித்து அவர்களே பெரியார் ஈவேர சிந்தனை குறிப்புகள் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 1997 ஆணைவித்து ஐயா அவர்கள் பெரியாருடைய அயல்நாட்டு குறிப்புகள், பெரியார் வந்து எங்கெங்கே போனாருங்கிறதெல்லாம் இதில் பிறகு அந்த நிகழ்ச்சியில் வருகிற போது சொல்லுவோம். அதை போயிட்டு வந்ததை ஐயா பயண குறிப்பாக டைரியாக எழுதியிருக்காங்க அவர் கைப்படவே. அப்போ அந்த கைப்பட எழுதுனதை ஒரு பக்கம் போட்டு அந்த எழுத்து படிக்கிறது கொஞ்சம் நம்மளுடைய தோழர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த காலத்தில் ஐயா எழுத்துன எழுத்து அதை அப்படியே அச்சா போட்டு எங்கெங்கே போனாங்க, பெரியாருடைய அனுபவங்கள் என்ன, வரலாற்றில் காண கிடைக்காத மிகப்பெரிய கருவூலம் பெரியாருடைய அயல்நாட்டு குறிப்புகள் என்கிற அந்த செய்தி. இங்கே தோழர்கள் சொன்ன மாதிரி 2012 பெரியார் ஈவேரா பயண கால கண்ணாடி, பெரியார் பிறந்ததுலேருந்து மறைந்தது வரைக்கும் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே அவர் போனார், என்னென்ன நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டார், அந்த ஒரு புத்தகம் மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் தமிழ்நாட்டு வரலாறு மட்டும் இல்லை உலக வரலாறே நம்ம கையில் இருக்கும். அப்படிப்பட்ட அருமையான அந்த தொகுப்பு. அதே மாதிரி அரூர் பெரியார் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம், அதில் தமிழறிஞர் சந்தானம் அவர்கள் அவர் 1987 தந்தை பெரியார் ஆய்வடங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஆய்வடங்கள்னு சொன்னால் பெரியாரை பற்றி ஆய்வு செய்து அடங்கல்னா பத்திரிகை அதை ஒரு ஆவணம் மாதிரி, அதில் அவர் என்ன எழுதினார், எங்கே போராடினார், எவ்வளோ புத்தகம் எழுதினார், என்னென்ன இதழ்கள் நடத்தினார், எங்கெங்கே சிறையில் இருந்தார் என்கிற இந்த தொகுப்புகளையெல்லாம் திரட்டி அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். அதே மாதிரி நம்முடைய பேராசிரியர் ஐயா நன்னன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் ஏகம் பதிப்பகம் இங்கே சென்னையில் இப்போ இருக்கு. அதில் 2004 அவரும் பெரியார் அடங்கல் என்கிற தலைப்பில் அந்த புத்தகத்தை அவர் எழுதினார். அதே மாதிரி ஐயா ஆணிமுத்து அவர்கள் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இறுதி இலக்கு பெரியார் வாழ்க்கை வரலாற்றை 2 தொகுப்புகளாக எழுதி, பகுதிகளாக எழுதி, அவர் எங்கெங்கே பயணம் செய்தாரோ அந்தந்த நாடுகளுக்கெல்லாம் ஐயாவும் ஆனந்த் ஐயா அவர்களும் போய் அதை ஆய்வு செய்து புத்தகமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த புத்தகம் வெளிவர இருக்கிறது, அதை நீங்களெல்லாம் படித்து பார்க்க வேண்டும். பெரியார் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லும்போது ஒரு சோகமான செய்தியை உங்களுக்கு சொல்லணும். ஏன்னு சொன்னால் பெரியார் 100 விழா வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி பெரியார் 100 விழா வந்த நேரத்தில் நம்முடைய MGR அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போ பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை எழுதணும் என்று அந்த குழு முடிவு செய்து அதை நம்முடைய நேத்து சுந்தரவடிவேலுன்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார், பெரியாருடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதிலே கல்வித்துறையிலே சீர்திருத்தம் செய்வதிலே, அதுவும் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மதிய உணவு திட்டத்தை எல்லாம் விரிவு பண்ணி தமிழர்களிடம் கல்வியை கொண்டு சேர்ப்பதிலே அவ்வளவு சிறப்பாக பணியாற்றிய அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அவரும் எழுதினார். எழுதுறதுக்கு பிறகு ஆட்சி மாறிச்சு, ஆட்சி மாறினத்தோடு அந்த எழுதுனது பாருங்கள் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியல, அதே மாதிரி ஆகி போச்சு. போனதை விட்டுட்டோம், இப்போ இருக்க வேண்டிய இவ்வளவு புத்தகங்களை நாம் பட்டியலிட்டு சொன்ன பாருங்கள், இந்த புத்தகங்களை எல்லாம் உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது பெரியார் திடலில் நூலகம் இருக்குது, அங்கே புத்தகம் இருக்கும், இன்னும் மற்ற நூலகங்களிலே அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் வாங்கி படித்து இந்த செய்திகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், உள்வாங்கிக்கணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியாரை பற்றி சொல்லும்போது அவர் முதல்ல பிறந்ததுங்கிறது இந்த ஆண்டு கணக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, 17/9/1879 அன்றைக்கி தான் பெரியார் பிறந்தார். மறைந்தது என்று சொன்னால் 24/12/1973 அந்த நாளில் அவர் மறந்திருக்கார். இதுக்கு இடைப்பட்ட நாள் எவ்வளவு நாள்னு கேட்டிங்கன்னா 33,433 நாள், பெரியார் பிறந்ததுலேருந்து செத்தது வரைக்கும் இருக்கிற காலகட்டம், ஏன்னா நம்ம காலம்னு போட்டிருக்கோம்ல, இவ்வளவு நாள் இருந்தது. இவ்வளவு நாளில் ஏறத்தாழ 90 விழுக்காடு அவர் கடைசி வரைக்கும் உட்கார்ந்தே நீங்கள் பார்க்க முடியாது, சிறைச்சாலையில் இருக்கும்போது ஓய்வில் இருந்திருப்பார், ஏதாவது ரொம்ப உடல்நல குறைவாக அவர் வெளியில் சொல்லிக்கவே மாட்டார், முடியாத கட்டத்தில் வேணால் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருப்பாங்களே தவிர, மீதி நாளில் அவர் சமகாலத்தவர் தான் ராஜாஜி, அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வியாசர் விருந்து எழுதினார், ராமாயணம் எழுதினார், மகாபாரதம் எழுதினார், எல்லாம் செஞ்சாலும் கூட
ஒரு கட்டத்துக்கு மேலே ஈசி சேரில் படுத்தவர் தான் உட்கார்ந்தவர் தான் எழுந்திருச்சு வரல. ஆனால் பெரியார் அப்படி அல்ல. அவர் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் உடல்நலக்குறைவு, வயசு அதிகமாக போச்சு, அந்த சிறுநீரக கோளாறு பார்த்திங்கன்னா அவருடைய தோற்றம் கடைசி காலத்து படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கட்டிலில் தான் ஐயா உட்காந்துருப்பாங்க, கைலி கட்டிக்கிட்டு லுங்கி கட்டி அந்த கருப்பு சட்டையில் சட்டை பாக்கெட் பார்த்திங்கன்னா அவ்வளவு குறிப்புகளோடு பிதுங்கி நிற்கும். வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து சட்டை பையில் வைப்பார். தடிமனான பேனாக இருக்கும், மூக்கு கண்ணாடி போட்டிருப்பார். அது அப்படியே படிக்க முடியாது, ஏன்னா கண்ணு கோளாறு. அதில் வந்து அந்த இந்த லென்ஸு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த லென்ஸை வச்சு கண்ணாடியை வச்சு அப்படி தான் அதை படிப்பார். அவ்வளவு சிரமமான வேலை. சாப்பாட்டை கூட பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 50 வயசு 60 வயசுலேயே நமக்கு பல் போயிடுது, அப்போ சாப்பிட முடியல. ஆனால் அவர் பல் இல்லாட்டி போனாலும் கூட இந்த பல் எகுருன்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுலேயே சிக்கனையும் மட்டனையும் போட்டு மென்று அது எவ்வளோ மொத்தமாக இருக்கும், நம்ம பல் உள்ளவனே முடியல, அதை மென்று அது ஜீரணமாகி வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். அதே மாதிரி சிறுநீரக கோளாறுன்னு வந்த பிறகு அந்த டியூப்பை சுருவி அதை ஒரு பாட்டிலில் வச்சு அதுக்கு ஒரு பக்கெட்டை வச்சு இவர் வராரு சொன்னால் அதை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு உதவியாக ரெண்டு பேர் தாங்களா. அப்படி போன காலகட்டத்தில் கூட நண்பர்களே, அவர் சாகிற அந்த கடைசி வருஷம் இருக்குது பாருங்கள், அன்னைக்கு கூட அந்த ஆண்டில் கூட ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார், கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினார். சாகிறதுக்கு முன்னாடி பெரியார் திடலில் மாநாடு போட்டு தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு மாநாடு போட்டார். மாநாடு போட்டு இந்த சூத்திர பட்டம்ங்கிறத ஒழியணும், எங்களை மக்களை நம்முடைய வெகுமக்களாக இருக்கிற மக்களை பார்ப்பனர்களுக்கு தாசி மக்கள்னு சொல்கிற இந்த சட்டம், அரசமைப்பு சட்டம், இதை எரிக்கணும், இதை போராடணும் அப்படின்னு ஒரு போராட்ட அறிவிப்பையும் சொல்லி தான் பெரியார் செத்தார். அது வாழ்க்கை வரலாற்றுடைய தொடர்ச்சி. இப்போ இந்த காலகட்டங்களிலே முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் அவருடைய பொதுப்பணி, பிறந்தார் 1879 அவர் பொதுப்பணி என்பதை அளவுகோலாக வைக்கிற போது 1919 கணக்கு பண்ணி 54 என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள். அவர் நான் முதல்ல சொன்ன மாதிரி 95 கடைசியாக வயசு சொன்ன பாருங்கள், அப்போ மட்டுமே அவர் பங்கேற்ற நிகழ்ச்சின்னு 98 தோழர் ஆணைமித்தவர்கள் அவருடைய அந்த குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி இது அப்படியே மறந்துடுங்க, இது ஒரு அப்படியே போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த செய்திக்கு போகணும். அப்படி பார்க்குற போது பெரியார் வந்து 6 1885 இந்த ஆண்டெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டாம், அது பார்த்தா அது கணக்கு போடுறவனுக்கு வர சிரமம் மாதிரி இருக்கும். நாங்கள் கூட வரலாற்று மாணவன் இருந்தாலும் இந்த வருஷம்னு சொன்னாலே நமக்கு ஒரு மயக்கம் வரும், அதில் தேர்வுக்கு சொன்னோம்னா இன்னும் பெரிய தண்டனை மாதிரி ஆகிவிடும். அதனால் நம்ம கதை கேட்குற மாதிரி கேட்கணும், கதை கேட்குற மாதிரி கேட்டால் தான் செய்திக்கு போக முடியும். இல்லைன்னா இது 8 அது 8 இருந்தால் என்ன, 7 இருந்தால் என்ன, அதை விட்டு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ 6 அவர் திண்ணை பள்ளிக்கூடம், இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் இல்லாத காலம், அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். 9 ஈரோடில் இருக்கிற அதாவது நிரந்தரமான பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம் மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் போய் படிக்கிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, பெரியாருங்கிறவர் இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோம், பெரியார் கருத்தை படித்து நமக்கு இந்த பகுத்தறிவு உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி, நாத்திக உணர்ச்சி, பொதுவுடைமை உணர்ச்சி இதெல்லாம் வந்தது. ஆனால் பெரியார் அப்படி இல்லை, இயல்பாகவே அவருக்கு வந்தது. பிறவி போராளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பிறவி சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு அவங்க குடும்ப சூழலும் காரணம். அவங்க அப்பா அம்மாலாம் புதுசாக பணக்காரனான குடும்பம், ரெண்டு வேறுபாடு இருக்குது. பரம்பரை பணக்காரங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும், புதுசாக பணக்காரனானவன் அவனை தேடி நிறைய பேர் போவாங்க, புலவர்கள் போவாங்க, வியாபாரிகள் போவாங்க, கூட்டம் நடத்தணும் வசூல் பண்ணுற ஆளுங்க போவாங்க, சாமியாருங்க போவாங்க, இப்படி எல்லாம் போய் அவர் வீடு பார்த்திங்கன்னா மடம் மாதிரி நிறைய ஆள் வந்து உட்காந்து அவங்க அப்பா பெரிய நாமம் போட்டுக்கிட்டு அந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர். அதனால் வர்றவன் பூரா 1000 கதை சொல்லுவான், புருடா விடுவான், அங்கே அது அப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்ததுன்னு சொல்லுவான். இதை கேட்குறார் பாருங்கள், சின்ன வயதில் இருக்கிற பெரியார் அவர்கள் இதை கேட்டுட்டு எதிர் கேள்வி இப்படி கேட்பார். பெரியார் சின்ன பையனாக இருக்கிற பெரியார் கேட்ட கேள்விக்கு மிகப்பெரிய ஆளாக இருக்கிறவனால கூட பதில் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டதை மட்டுமல்ல, ப்ராக்டிக்கலாகவே ஒரு தட்டி கடைக்கு போகிறாரு பெரியார், சின்ன பையன், அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தட்டி கடைக்கு போகிறாரு, அந்த தட்டி கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக முட்டு மாதிரி கொடுத்து அது கதவு மாதிரி இருக்கும்,
அவர் கடையை மூடும்போது அந்த அந்த குச்சி எடுத்தாருன்னா தட்டி கீழே வந்துடும், க்ளோஸ் ஆகிடும், அவ்வளவுதான். பெரிய கதவுலாம் இருக்காது அப்போ அந்த காலத்தில். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், எல்லாம் தலைவதி இப்படி தான்ப்பா நடக்கும், நம்மளெல்லாம் ஒன்றும் முடியாது, அவன் எழுதுனது எழுதுனதா, எதுவும் மாற்ற முடியாது, அதனால் அடுத்தவன் ஏதோ செய்கிறான்னு நம்ம வருத்தப்படக்கூடாது, எல்லாம் பெருமை பயன் தான் அப்படின்னு அவன் அவன் மட்டும் பஜனை பாடுற மாதிரி அவன் தத்துவத்தை உளர்றான். இவர் பெரியார் சின்ன பையனாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதை உடனே அவன் ப்ரூஃப் பண்ணணும், நிரூபித்து காட்டணும்ட்டு அந்த தட்டி கழி இருந்து பாருங்கள், அந்த கழியை கையால் லேசாக தட்டி விட்டார். தட்டி விட்ட உடனே, தட்டி கதவு தானே அது, தட்டி தானே, நேரடியாக உட்கார்ந்துருந்தார்ல, கல்லாவில் உட்காந்துருல, ஓடியாந்து ஒரு நெத்தியில் படார்னு அடிச்சுது. அடித்த உடனே அடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு ஓடியாராரு, ஏன் நீ தானே சொன்னேன், இதெல்லாம் வந்து எழுதி வச்சது, அதை மாற்ற முடியாது, அவன் எப்போவோ எழுதி விட்டான்லாம் சொல்லல, உன் தலையில் இப்படி எழுதி மாதிரி விடணும்னு இருக்குது, என் மேலே ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியப்பட்டாருன்னு பார்க்குறோம். படிக்கிற போது சாதியை, இப்போவே சாதி கொடுமை இருக்குது, அவர் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, குடும்பமும் ஐதீகமான குடும்பம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க, தண்ணி வேணும், குடிக்கிற தண்ணி வேணுங்கிற சமயத்தில் வகுப்பறையிலேருந்து வெளியில் ஓடி அங்கே மேல் சாதிக்காரங்க இருக்கிற தெரு இருக்குல்ல, ரெண்டு நாள் அங்கே போயிருக்காரு தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு. போன உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு டம்ளரில் தண்ணியை கொடுத்து இதை குடின்னு சொன்ன உடனே சின்ன பையங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வாயில் ஏச்சு போட குடிப்பாங்க, ஏய் வாயில் வைக்கக்கூடாது, வாயில் வைக்கக்கூடாதுங்கிறான். என்னையா செய்யணுன்னா தூக்கி குடி, நமக்கே தூக்கி குடிக்கிறது முடியாது, சின்ன பையனாக இருக்கிற பெரியார் தூக்கி குடிக்கும்போது புறையேறுது, தடுமாறுறாரு. அதை விட கொடுமை, அந்த தண்ணி குடித்த பிறகு அந்த டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த டம்ளரில் அவன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறான். என்னடான்னு கேட்டால், இவன் சின்ன சாதிக்கார, இந்த பையன் குடிச்சதால் இந்த டம்ளர் தீட்டாக போச்சு அப்படின்னு அதை தீட்டு கழிக்கிற மாதிரி கழித்து எடுத்துகிட்டு போகும்போது சின்ன வயசில் இருக்கிற பெரியாருக்கு இது ஒரு பெரிய இழிவாக நினைக்குது. என்னடா நம்மளை போய் இப்படி சொல்கிறானே, முதல்ல நம்ம சௌகரியத்துக்கு தண்ணி குடிக்க விடலை, அதுக்கு பிறகு குடித்த டம்ளரில் இவன் ஏதோ தண்ணி தெளித்து எடுத்துகிட்டு போகிறான், அதுவும் சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இனிமேல் இந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வராரு, வகுப்பறைக்கு வராரு, அப்போ தாகம் வருது. அப்போ என்ன எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, சாயிப்பு தெருவுக்கு போகிறாரு, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற தெருவுக்கு போகிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் பெரிய மேல்ஜாதிக்காரர்ல, இந்த அந்த அம்பேத்கர் சொல்கிற மாதிரி இது இப்போ ஏற்ற படித்து படிக்கட்டு மாதிரி இருக்கிறது, மேலே போகும்போது மேல் ஜாதிக்காரன் இவரை தாழ்வாக பார்க்குறான், இன்னொரு தட்டு கீழே இருக்கிற ஜாதிக்காரன் இவர் மேல் ஜாதிக்காரன்னு பார்க்குறான், வாங்க வாங்கன்னு உட்கார சொல்லி அவங்களே தண்ணியை கொடுத்து அவனுக்கு எப்படி வேணாலும் குடிங்கன்னு சொல்லி சமமாக சொல்கிறான் பாருங்க. அப்போ பெரியார் வீட்டில் போய் என்ன சம வாங்க வாதிடுறான்னு சொன்னால், இந்த சாதியை கொடுமையை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற உணர்வை பெரியார் சின்ன வயசுலேயே சொல்லுவதை நாம் பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி இருக்குது சடங்கு சம்பிரதாயத்துக்கு. இங்கே நம்ம செத்து விட்டான்னு சொன்னால், செத்து போனவனுக்கு நாம் கொடுக்குற வாழைக்காயோ அரிசியோ பருப்போ ஐயருக்கு கொடுக்கறது மேல் உலகத்தில் போய் செத்து போனவன் வாழ்கிறதாகவும் அது உணவாக போகிறதாகவும் எல்லாம் நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ கூட நம்ம கேட்போம், இது என்னடா பரலோக தபால்ஸ் நிலையமா, அது இங்கே போட்டால் அங்கே போய் சேருமா, கொரியர் சர்வீஸாக நடத்துகிறான் அப்படின்லாம் இப்போ நம்ம கேட்குறோம். அந்த சின்ன வயசில் இருக்கிற பெரியார் அதை உணர்த்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆற்றுக்கு போகிறாரு, ஆற்றுல எல்லாம் தர்ப்பணம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்படி தர்ப்பணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வயல் வந்து தெற்கு பகுதியில் இருக்குது, தண்ணி அங்கே இருக்குது, தண்ணி என்ன பண்ணுறாரு எடுத்து அந்த பாப்பாலாம் பார்க்குற மாதிரி, அங்கே சடங்கு பண்ணுறான் பாருங்கள், திதி கொடுக்குறான் பாருங்கள், அவங்கெல்லாம் தெரிகிற மாதிரி இந்த சின்ன வயசு பையனாக இருக்கிற பெரியார் அந்த தண்ணியை எடுத்து வேறு திசையில் அவன் பாட்டுக்கும் கொட்டாங்குச்சலை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கார். கேட்குறான் அவங்க, என்னடா நீ போட்டு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்க, என்னடா தண்ணியை எடுத்து ஊற்றுறேன்னு கேட்குறான். அப்போ இந்த பையனாக இருக்கிற பெரியார் சொல்கிறாரு, எங்கள் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டு, அட முட்டா பையல, ஓ வயல் அந்த பக்கம் இருக்குது, நீ தண்ணியை பூரா இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்க, இது எப்பட்றா ஓ வயலுக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்குறான். அப்போ சின்ன பையன் பெரியார் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்திய, அரிசி பருப்பு வாழைக்காய் வாழலை எல்லாத்தையும் கொடுத்திய, இப்போ இங்கே கொடுத்தது ஏழு லோகம் எட்டு லோகம் தாண்டி அங்கே செத்து போனவனுக்கு போய் சேரும்னு நீ சொல்கிறல்ல, இது அங்கே போய் சேரும்போது இந்த தண்ணி இங்கே போய் சேராதா அப்படின்னு எதிர் கேள்வி கேட்குறாரு. அட என்னடா சின்ன வயசுலேயே இப்படி ஆர்வம், இவ்வளவு புத்திசாலியாக இருக்கானே, இவ்வளவு அறிவாளியாக இருக்கானே அப்படின்னு கேள்வி கேட்டவன் திகைப்படையக்கூடிய அளவுக்கு ஆகுது. அதை விட கொடுமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பெரியாருடைய குடும்பம்
புது பணக்காரரு, நான் அதனால் நிறைய பேருக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் போய் ஒரு நாமம் போட்டு பட்டை போட்டு போய் கேட்டான்னா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்பாலாம் கொடுக்குறாரு. ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு வருது சின்ன வயசில், பெரியார் கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. வண்டி வியாபாரியாக இருக்கிறவர் காசிக்கெல்லாம் போயிடுறாரு. போகும்போது எப்படி போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, கையில் மோதிரம் போட்டிருக்காரு, நகை போட்டிருக்காரு, இடுப்பில் அரைந்த அரைஞ்சான் கயிறுன்னு சொல்கிறோம் பாருங்க, அது வந்து வெள்ளியில் அந்த காலத்துலலாம் போட்டிருப்பாங்க, அந்த இதெல்லாம் இருக்குது. இவ்வளவோடு போகிறாரு. போனவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊரில் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கல்ல பெரியாருடைய குடும்பம், மண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க எல்லா ஊர்லேயும் கிளைகள் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த ஊரில் அறிமுகமான அவர்கிட்ட இந்த மோதிரம், இந்த சங்கிலி, இது எல்லாத்தையும் கழட்டி பத்திரமா நீ வச்சுக்க, நான் காசிக்கு போகிறேன், போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். போய் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இவர் இப்போ பிள்ளையை காணுமேனு அப்பா தேடி அங்கங்கே அலைஞ்சு பார்த்துட்டு கடைசியில் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போகிறார். போன பிறகு அவர் கேட்குறாரு, எப்படா 2 மாதம் ஆச்சு, சாப்பாட்டுக்கு கையில் காசு இல்லை, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அந்த நகையெல்லாம் போட்டு வந்தியா, மோதிரம்லாம் போட்டு வந்தியே, அதெல்லாம் விற்று சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே புள்ள நல்லா இருக்காடான்னு கேட்கலான்ட்டு அவர் அந்த மோதிரத்தை எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி அரைஞ்சானுக்கு அவர் எடுத்து காட்டுறாரு, தங்க சங்கிலியும் காட்டினாரு. ஏன்னா இதெல்லாம் வச்சுருக்கே, நீ எப்படா சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. நீ தானம் தருமோன்னு நீ பாட்டுக்கு வாரி விட்டுக்கிட்டே இருந்தல, அதை பூரா நான் வசூல் பண்ணிக்கிட்டு வந்துவிட்டேங்கிறாரு. இவர் பிச்சை எடுத்ததை நீ இங்கே கொடுத்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இது எவ்வளவு அது ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தான் அவருடைய அறிவாற்றல் சிந்தனை அவைகளை பூரா நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவர். அவர் பள்ளி படிப்பை பற்றி சொன்னோம். அதே மாதிரி 21 வயசில் மண்டிக்கடை நடத்தினாருன்னு சொன்னோம். மண்டிக்கடை நடத்தின பெரியார் அவர்கள், இன்றைக்கி கம்யூனிச கொள்கையை நம்ம பேசுகிறோம் பாருங்கள், உழைக்கிற வர்க்கத்துக்கு லாபத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கலைஞர் முதலமைச்சராக வரும்போது கூட அது முதல்ல போக்குவரத்து துறையில் அதை வந்து அமலாக்கம் முதல்ல செஞ்சார். இப்போ எல்லாமே நாசமாக போச்சு, அது வேறு விஷயம். அப்போ உழைக்கிறவனுக்கு அதில் பங்கு இருக்கணும். ஒரு நிலம் இருக்குன்னு சொன்னால் நில சொந்தக்காரனுக்கு அந்த விளைச்சலில் பங்கு இருக்கிற மாதிரி, நிலத்தில் இறங்கி வயலில் வேலை செய்கிறான்ல அவனுக்கு லாபத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை. ஒரு ஆலை இருக்கிறதுன்னு சொன்னால் முதல் போட்ட முதலாளிக்கு ஒரு பங்கு, அந்த முதலாளிக்கு சொல்கிறத வேலையாக செய்கிற தொழிலாளி, தொழிலாளிக்கு ஒரு பங்கு, போனஸ் நம்ம கேட்குறோம். இதை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி உலகம் பூரா கம்யூனிஸ்ட் கொள்கையை நாம் போராடிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இந்த கொள்கையை பெரியார் மண்டி கடையில் இருந்த காலத்தில், அவர் கடையில் நிறைய பேர் வேலை செஞ்ச நேரத்தில், அவர் ஆண்டுதோறும் அந்த தொகையை கணக்கிட்டு லாபம் வரும்போது 1/3 தன்னுடைய கடையில் வேலை செஞ்ச தொழிலாளி இருக்காம பாருங்க, அவர்களுக்கு அந்த லாபத்திலே பங்கு கொடுக்குறார். அப்போ பகுத்தறிவு கொள்கை மட்டுமல்ல, பொது உடைமை சித்தாந்தங்கிற அந்த கொள்கைகளை கூட சின்ன வயசுலேயே இருந்து அவர் ஆர்வமாக செய்ததை நாம் பார்க்குறோம். இன்னொன்று, அவர் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் பொது வாழ்க்கையில் இணையிறதுக்கு முன்பாக பல்வேறு பொறுப்புகளில், ஏன்னா பெரிய பணக்கார குடும்பம், மரியாதைக்குரிய குடும்பம் என்பதாலே அவர் ஏறத்தாழ 10-15 மேற்பட்ட பெரிய பொறுப்புகளில் இருந்தார். ஈரோடு நாட்டாண்மை கழகம், இன்றைக்கி முனிசிபாலிட்டி சொல்கிறோம் பாருங்கள், பெரிய தாலுக்கா அலுவலக அது சொல்கிறோம் பாருங்கள், ஜில்லா போர்டுன்னு சொல்லுவோம், மாவட்ட கழக அந்த அலுவலகம், மாவட்ட கழகத்திலையும் கோயம்புத்தூரில் உறுப்பினராக இருந்திருக்காரு, ஈரோடு தாலுக்கா போர்டுலேயும் உறுப்பினராக இருந்திருக்காரு, ஈரோடு நகரமன்றத்திலையும் தலைவராக இருந்திருக்காரு. அதை விட இன்கம் டேக்ஸ் இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இந்த இன்கம் டேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு எவ்வளவு பணம் போடுறதுக்குன்னு அப்போ வெள்ளைக்காரங்காலத்தில் அவன் ஒரு கமிட்டி வச்சுருப்பான், அவங்களே அரசாங்கமே போடுறதில்ல, ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு போட்டுடலாம், ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஊரில் இன்னா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இத்தனை சதவீதம் வருமான வரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல யாரை போட்டிருந்தாங்கன்னா பெரியாரை ஒரு ஆளாக போட்டிருந்தாங்க. அதை விட நீதிபதி இப்போ பார்க்குறோம், இப்போ ஜட்ஜி வக்கீலுக்கு முடிச்சுட்டு நீதிபதியாக போயிருக்கான், ஆனால் அப்போ கௌரவ நீதிபதினு ஒரு போஸ்டிங் இருந்தது, அந்த ஊரில் முக்கியமான ஆள், அவரும் தீர்ப்பு சொல்லலாம், அவர்கிட்டையும் வழக்கு வரும். இப்படி அந்த கௌரவ நீதிபதி போஸ்டிங்கும் பெரியார்கிட்ட இருந்தது. இவர் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் இணைகிற போது என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பொறுப்புகளையும் ராஜினாமா பண்ணிவிட்டு, இன்னொரு ஆளாக இருந்தால் கட்சியில் எதுக்கு போவான், இப்போல்லாம்
ஏதாவது கிடைக்குமான்னு போவான், காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, கான்ட்ராக்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். ஆனால் பெரியார் அதற்கு மாறாக உள்ளபடியே பொது சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சி அவருடைய அணுக்க தோழராக பக்கத்தில் சேலத்தில் சேர்மனாக ராஜாஜி இருக்கார், ராஜகோபாலாச்சாரியார். ரெண்டு பேரும் இவர் பகுத்தறிவு நாத்திக கொள்கை, அவர் ஆன்மீக கொள்கை, அவர் பார்ப்பனையத்தை உயர்த்தி பிடிப்பார். இருந்தாலும் நட்பு அடிப்படையில் ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் சொல்லி காங்கிரஸுக்கு வாங்க என்றெல்லாம் சொல்லி கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்து பாடுபடுறாரு. அவர் இருந்து பாடுபடுறது மட்டுமல்ல, அவர் வீட்டில் இன்றைக்கு யார், ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, நேருடைய அப்பா மோதிலால் நேரு, வரலாறு படிச்ச ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த மோதிலால் நேரு ஈரோடுக்கு வந்து பெரியார் வீட்டில் தங்கியிருந்து அங்கேருந்து கூட்டம்லாம் போய் பேசியிருக்கார். அவராவது நேரு. காந்தி ஒரு நாள் விடிய காலம் 3 மணிக்கு ரயிலில் வரார் ஈரோட்டுக்கு, தனி அந்த கம்பார்ட்மெண்ட்டு. 3 மணிக்கு வந்த ட்ரெயின் ஈரோட்டில் நிற்கிது. காலையில் 8 மணி 9 மணிக்கு அந்த ட்ரெயின்லேருந்து அந்த கேரியர்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு ஊர்வலமாக அங்கேருந்து கிளம்பி பெரியார் வீட்டு வரைக்கும் வராங்க. பெரியார் வீட்டுக்கு வந்து, பெரியார் வீடு இப்போவும் இன்னமும் ஈரோடில் இருக்குது, பெரியார் அண்ணா நினைவகம்னு. நீங்களாம் இப்போ ஈரோடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை போய் பார்க்கணும். அந்த 3 மாடியில் எப்படியெல்லாம் பெரியார் பணியாற்றினாருங்கிற குறிப்புகள், புகைப்படங்கள் அவ்வளவும் இருக்குது. அந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும். அந்த வீட்டில் 2வது மாடியில் காந்தி இங்கேருந்து மாடிப்படி ஏறி போய் கட்சி தலைவர்கள்லாம் உட்காந்து விவாதிக்கிறாங்க. அடுத்த கட்ட போராட்டத்தை, நம்ம விடுதலை போராட்டத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு அங்கேயே சாப்பிட்டு அதுக்கு பிறகு கீழே இறங்கி வந்து மாலையில் ஈரோடில் காரைவாய்க்கால் திடல்னு பொதுக்கூட்டம் நடத்துகிற இடம், அந்த இடத்துக்கு பேர், அந்த இடத்துல காந்தி பேசுகிறார். பேசிட்டு அடுத்த ஊருக்கு போகிறார். நான் எதுக்கு சொல்கிறோம்னா, காந்தியே நம்ம வீட்டில் வந்து தங்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவராக பெரியார் இருந்தார். காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராகவும் இருந்தார். ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கேட்டார், என்ன கேட்டார், வகுப்பு வாரி உரிமை வேணும்னு கேட்டார். இப்போவும் இந்த சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வகுப்பு வாரி உரிமைன்னா என்ன, வகுப்புன்னா இதோ 1வது வகுப்பு 2வது வகுப்புன்னு இல்லை, நேரடியாக சொன்னால் ஜாதி வாரியாக. இன்றைக்கும் ஜாதி இருக்குல்ல, அப்போ ஜாதி இருக்கும்போது ஜாதி காரணமாக நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொன்னான், ஜாதி காரணமாக நம்மளை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ அதே சாதியை காரணமாக காட்டி 10 பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, 4 பேர் சாப்பிடாதவங்க வந்திருக்காங்க, முதல்ல நியாயமாக என்ன சொல்லணும், சரி சாப்பிடாதவனு முதல்ல சாப்பிட சொல்லியா, 10 பேர் சாப்பிட்டு ஜீரணமாகாமல் வயிற்று தடவிட்டுருக்கிறான், அவனையும் உட்கார வச்சு பட்டினி கிடக்கிறவனையும் உட்கார வச்சா சரியாக வருமா? இதை பெரியார் மனசில் வச்சதால் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி காலங்காலமாக யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், சாதி அடிப்படையில் இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவர் எப்போ இருந்து சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு கணக்கு போட்டோம்ல 1919 பெரியார் பேசுகிறாரு. 12லேயே திராவிடர் இயக்கம் தனியாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நலவுரிமை சங்கத்துக்கு முன்னாடி பார்ப்பனர்லாதார அமைப்புகள், நடேசனார், தியாகராயர் இவங்கள்லாம் தனியாக போராட்டிக்கிற அந்த காலகட்டத்தில் பெரியார் காங்கிரஸில் இருந்து திருச்சியில் 25வது மாகாண காங்கிரஸ், இப்போல்லாம் மாநில காங்கிரஸ்னு சொல்லுவோம், அப்போ மாகாணம்னு சொன்னால் தான் புரியும், மகாண அடும்பா எல்லாமே வடமொழியில் வரும். அப்படி மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் கூட்டம் மாநாடு நடக்குது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு. இப்போ இங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரும் பேசுகிறோம், தனியாக ஒரு 10 பேர் போய் வெளியில் உட்காந்து பேசுனா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்குது. அதை இல்லாமல் தனியாக இந்த தகர கொட்டகையில் தனியாக நாவலர் சோமசுந்தர பாரதியார்னு அவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், பார்ப்பனர்லாதார இயக்கத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கார், பெரியார் கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் போய் ஒரு தனி கூட்டம் போடுறாங்க. என்ன கூட்டம் போடுறாங்க? காங்கிரஸ் கட்சி சார்பில் நாம் கேட்கணும், இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைங்கிறது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அப்போ வந்து இதெல்லாம் சொல்லலை, பார்ப்பனர் அல்லாதார்னு சொன்னாங்க. ஏன்னா பூரா பாப்பாம் பூரா மேலிடத்தில் இருக்கிறான், தளத்தில் இருக்கான், பார்ப்பனர் இல்லாத மக்கள் பூரா வெளியில் நிற்கிறானுவோ, அப்போ பார்ப்பனர் இல்லாத மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் தகர கூட்டாவில் போட்டு அப்புறம் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வரணும்ல, வந்து நம்ம தமிழ் தலைவர்கள்லாம் யார், வஉசி, வஉசி எப்பேற்பட்ட தலைவர் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, கப்பல் ஓட்டி அவர் அவரை சொத்தை பூரா இழந்து
கடைசி காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போய் சித்திரவதைக்கு ஆளாகி அப்படிப்பட்ட தலைவர் பெரியார் பக்கத்தில் நிற்கிறார். திருவிக்கா அவர் ஆண்மை அப்படி சாதுன்னு சொல்லுவாங்க, அப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் திருவிக்கா அவர்கள், வரதராஜில நாயுடு, அப்படி நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார், இவங்கெல்லாம் போய் இந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறாங்க. அங்கே தலைவராக யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐயர் உட்காந்துருக்கார், கட்சிக்கு தலைவராக மாநாட்டுக்கு தலைவராக. இது என்னையா தீர்மானம், இது வகுப்புரிமை தீர்மானங்க. அவன் என்ன சொல்கிறான், இது துவேஷத்தை உண்டாக்குறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அவன் தான் துவேஷத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு பேரை பிரித்து படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க தானே, தொட்டா தீட்டுன்னு சொல்கிறது அவன் தானே, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அவன் தானே, ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அவங்க தானே. இந்த பிரிவினையை வந்து நியாயப்படுத்துகிறான், பகவான் போட்டதுன்ட்டான். இல்லை இல்லை, எங்களுக்கு சம உரிமை கேட்குறோம் பாருங்கள், இது துவேஷம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணான் 1919. அடுத்தது 20வது ஆண்டு நடக்கிறது, திருநெல்வேலியில் 26வது மாநாடு என்று ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டிற்கு பெரியாரே தலைமை தாங்கிறார், கூத்து பெரியார் தலைமை தாங்கிற மாநாட்டில் வஉசி சிதம்பரம் தண்டபாணி தேசிகர் அவர், அதே மாதிரி தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அங்கேயும் முடியாதுங்கிறான். அதே காலகட்டத்தில் 1920 கல்கத்தாவில் மாநாடு நடக்குது, காங்கிரஸ் கட்சி மாநாடு. வஉசி அப்போ நடுத்தரமான நிலையில் இருக்கிறவர், அவரை வஉசி சிதம்பரனார் அழிச்சிக்கிட்டு பெரியார் ரயில் அங்கே போகிறார் அந்த மாநாட்டுக்கு, கட்சி மாநாட்டுக்கு அவ்வளவு தீவிரமாக உழைக்கிறாரு. அதே மாதிரி கல்கத்தாவில் மாநாடு நடக்குது, அங்கேயும் வஉசி சிதம்பரனார் அழிச்சிக்கிட்டு போகிறாரு. ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாருல? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக பெரிய குடும்பம், தலைமையோடு அவ்வளவு காந்திக்கு மேலே தலைமை அவனாக இருக்க பார்க்க முடியுமா, அங்கே நெருக்கமாக இருக்காங்க, பணத்தை அவ்வளவு செலவு பண்ணுறாரு. மதுவிலக்கு கொள்கைன்னு வரும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த மது கூடாதுன்னு சொன்ன உடனே எவனா தென்னை மரத்தை விட்டுவானா, அதை கூட இறக்கி விடலாம், கல் இறக்கிறத கூட நிறுத்திடலாம். இருந்தாலும் தென்னை மரம்னு இருந்தால் ரெண்டு பேரும் போய் கட்டணும்னு சொல்லுவான், அடிப்படையில் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய அளவிற்கு. கதர் துணியை இவர் கம்பெனியில் இவர் கடையில் வேலை செய்கிறதுக்கு 100 பேர் இருக்கான், 200 பேர் இருக்கான், மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறவர். இவர் தோளில் கதர் துணியை தூக்கிட்டு கதரை விற்கிறதுன்னு சொன்னால் ஊர் ஊராக போய் விற்கிறாரு. அது மட்டுமல்ல, கதர் அந்த இப்போ இருக்கிற மாதிரிலாம் இயந்திரம் இல்லாத காலம், தக்களின்னு சொல்லுவாங்க, நீங்கள் தக்களின்னா தக்காளி படத்தை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதில் நூல் நூறுக்கிறது, அந்த வேலையை இவரே செய். ஏன்னா ஒரு அமைப்பு ஒரு கட்சி அதில் உறுப்பினராக சேர்ந்தால் அதற்கு விசுவாசமாக இருக்கணும், அந்த கட்சி வளர்க்குறதுக்கு பாடுபடணும் அப்படின்னு இவர் இவ்வளவு சிரமப்பட்டு செய்கிறாரு. ஆனால் அந்த தலைமை இவரை பயன்படுத்துகிறத தவிர இவரை வந்து சொன்ன கருத்துக்களை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. தஞ்சாவூரில் மாநாடு, 27வது மாநாடு நடக்கிறது, சக்கரை செட்டியார் நம்ம தமிழர் நம்முடைய பார்ப்பனர்லாம் அந்த தலைவர், அவர் தலைமையில் கூட்டம் நடக்கிறது. அங்கே அந்த கூட்டத்துலேயும் நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து கேட்குறாங்க, முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் கடைசியாக அவர் அந்த இயக்கத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை அவர் கட்டமைக்கிறாரு. அப்போ கூட வரலாறில் பார்த்தீங்கன்னா, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கொள்கைக்காரன்னு சொல்லுவாரே தவிர கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டார். ஒரு அந்த கொள்கையை யார் பேசினாலும் சரி, இப்போ நாத்திக கொள்கை இருக்குது நான் பேசுகிறேன், கம்யூனிஸ்டில் நல்ல கண்டு பேசுகிறாரு, இன்னொரு கட்சியில் திமுகவில் ஒருத்தர் ராஜா பேசுகிறாரு, அண்ணா திமுகவாக இருந்தால் கூட ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க பேசுனாங்கன்னு வச்சுங்க, இப்போ யாரும் இல்லை, இருந்தால் நம்ம சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ நம்மெல்லாம் ஒன்று, இது கொள்கைக்காரங்கன்னு நம்ம சொல்கிறது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ்லேருந்து ஒரு வெளியில் வந்தாலும் கூட, காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்த பிறகு கூட பார்ப்பனர் அல்லாதார் சங்கம், சுயமரியாதை இயக்கம், இப்படி பல்வேறு பேரில் எல்லா அடிப்படை கொள்கை ஒரே மாதிரி அந்த வேலையை அவர் செஞ்சார். அதே மாதிரி அவர் 26 இடைப்பட்ட காலத்தில் ஒரு செய்தி நடக்கிறது, என்னன்னு சொன்னிங்கன்னா, காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு, இவர் கட்சியிலேருந்து வெளியில் வந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு காரைக்குடிக்கு வராரு. காரைக்குடிக்கு வந்து சிராவயல்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆதி திராவிட மக்களுக்கு உதவி செய்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த தாழ்த்தப்பட்ட தோழர்களுக்கு தனி கிணறு, இப்போ இருக்கிற மாதிரி தண்ணி நீங்கள் போய் கடையில் போய் வாங்கி குடிக்க முடியாது, தண்ணி கிணறுல தோண்டி எடுத்து குடிக்கிற சமயத்தில் இந்த பகுதி மக்களுக்குன்னு ஒரு கிணறை தோண்டி, அது அவர் காந்தி சொன்னது ஸ்பெஷலாக இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னார்.
ஆனால் அது பெரியார் அது வந்து கண்ணாடி போட்டு பார்த்தாருனா அது என்ன அவனுக்கு மட்டும்தான் சொன்னால் இது ஒரு தீண்டாமல் தானே இது. நீ என்ன செய்யணும், பொதுன்னு சொன்னால் ஊரில் தண்ணி கிணற வச்சு எல்லா ஜாதிக்காரனும் அதில் எடுத்து குடிக்கணும், அந்த வாய்ப்பு கொடுக்கணும். அதை இல்லாமல் நம்மளே போய் ஒருத்தனை தனியாக ஒதுக்கி விட்டோம்னா ஏற்கனவே அவனை ஒதுக்கி வச்சுருக்கான், அவனை இன்னமும் அதை இழிவுபடுத்துறதுக்கும் பேதப்படுத்துறதுக்கும் பிரித்து வைக்கிறதுக்கு தான் பயன்படும். எனவே இது கூடாது என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். இதற்கு 26க்கு முன்னாடி 23வது ஆண்டு அப்போ தான் குடியரசு இதழை தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்கிறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இதற்கு முன்பே திருப்பூரிலே காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்குது. அந்த காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் இதே மாதிரி இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சாயந்தரம் பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் பெரியார் திருப்பூரில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் இந்த ராமாயணம் மகாபாரதம் அதே மாதிரி மனுநீதி இதெல்லாம் தான் வந்து நம்மளை சமுதாயத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் புராணங்கள், அந்த புராணத்தை தீயிட்டு கொளுத்தணும், அதை படிக்கக்கூடாது, அதை புறக்கணிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் மேடையிலே பேசுகிறார். காங்கிரஸ்காரெலாம் பதறி துடிக்கிறான், என்னடாது இவனுக்கு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பான்னு சொன்னால் இந்த மாதிரி இங்கே பேசுகிறாரு என்றெல்லாம் சொன்னார். அதை கொள்கைக்காரனாக இருந்தார். காங்கிரஸில் இருக்கும்போது கூட தன்னுடைய அணுகுமுறையை அவர் மக்களுக்காக பாடுபடுவதிலே முயற்சித்தார். அதே மாதிரி குடியரசு பத்திரிகையை தொடங்கினார். குடியரசு பத்திரிகையை தொடங்கும்போது கூட இவங்க சொல்கிற மாதிரி ஞானியார் அடிகள்னு குன்றக்கூடிய அடிகளார் மாதிரி அந்த காலகட்டங்களில் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளாக இருந்தாலும் கூட இந்த வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தவர், சமத்துவம் வேணும்னு சொன்னவர். அந்த அடிப்படையிலே அவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து அந்த முதல் பத்திரிகை குடியரசு பத்திரிகையை தோங்குவதிலே அவர் இருந்தார்னு பார்க்குறோம். இந்த சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கமும் இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு பக்கத்தில் நீதி கட்சி அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நீதி கட்சி நிறைய சாதனைகளை செய்தது. நீதி கட்சி சாதனைகள்னே நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆள் என்ன பண்ணுறான், ஒரே வரில் சொல்லிவிடுறான் இது திராவிட கட்சி. திராவிட கட்சின்னா அதில் ரெண்டு பேர் தப்பு பண்ணுறான்னு சொன்ன அந்த தப்பை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டி பேசணுமே தவிர ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சியை மோசம்னு சொல்கிறான். ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தான் நீதி கட்சியும் அதே மாதிரி அதற்கு பிறகு வந்த திமுகவும் நம்ம அமைப்புக்கெல்லாம் வந்த பிறகு தான் எவ்வளவோ மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கான சட்டங்களை திட்டங்களை நாம் நிறைய நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த நீதி கட்சி சாதனைகளை செய்கிற போது அதை தோக்கடிக்கிறான். காங்கிரஸ் சதி திட்டம் போட்டு தோக்கடிக்க நெருக்கடியான கட்டம், பத்திரிகையை நடத்த முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்தி திணிப்பு வேற வருகிறது. இப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரியாரை இங்கே வாங்க, எங்கள் கட்சிக்கு நீங்கள் தலைமை தாங்குங்க, எங்கள் பத்திரிக்கையை நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவோம், நாம் தனித்தனியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோம்ல, திருச்சியில் கருஞ்சட்டை பேரணி நடத்துகிறோம், எல்லாரும் ஒன்றா போயிருந்தோம். அதே மாதிரி கோவையில் நீலச்சட்டை பேரணின்னு சொல்லி எல்லா தோடர்களும் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நீளத்தோட அடையாளத்தோடு போய் அங்கே நின்றோம். அடுத்தது செஞ்சட்டை பேரணி இப்போ நடத்த போகிறோம். அப்போ அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள் நாம் முன்னு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தோம். ஏன்னா அவன் ஒன்றா சேர்ந்து நிற்கிறான். இப்போ பார்ப்பனர்கள் பூரா மதவாதிகள் பூரா அதுவும் பதவியில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் ஒன்றா சேரணுங்கிற இந்த அடிப்படையில் அன்னைக்கு நீதி கட்சி கேட்டதால் பெரியார் அவர்கள் அதில் தலைமை தாங்கி அங்கே போய் சேர்றார். நீதி கட்சியில் சேர்ந்து நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக அது 49க்கு போயிடும். அது அவ்வளோ தூரம் போக வேண்டியில்லை, அந்த செயலியை நாம் சொல்லணும். ரெண்டாவது, பெரியாருடைய இந்த காலகட்டங்களில் முக்கியமானது 1928வது வருஷம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருமணம் பண்ணுறோம்ல, சுயமரியாதை திருமணம்ங்கிற அந்த பேரை கேள்விப்படுறோம்ல, அதற்காக சட்டம் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்து சட்டம் போட்டார்ல, இந்த சுயமரியாதை திருமணம்ங்கிறது 28க்கு முன்னாடி வரைக்கும் இல்லவே இல்லை. யாராக இருந்தாலும் ஐயர் தான் வந்து கல்யாணம் பண்ணோம், அவர் சொல்கிற வடமொழி மந்திரம் தான், அவன் எங்கே உட்காருங்கிறான் நிற்குங்கிற சொல்கிறானோ கேட்குற பணத்தை பொருளை எல்லாத்தையும் கொடுத்து அவன் நம்மளை சின்ன சாதிக்காரன்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதை மாத்திர பெருமை பெரியா இருக்குன்னு சொன்னால், முதல் 28ல் இங்கே விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் சுக்கிலநத்தம்னு ஒரு கிராமம்,
அந்த ஊரில் தான் முதல் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி வச்சார். ஒரே நாளில் நாலு ஊரில் திருமணம் போகிறார். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே ஆச்சரியமாக வந்து பார்க்குதான், ஏன்னா ஐயர் இல்லாமல் கல்யாணமா, இவன் பெரியார் நடத்துகிறாரா, எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திருவிழாவுக்கு வர்ற மாதிரி வண்டி கட்டிக்கிட்டு அந்த கல்யாண வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் வந்து நின்றதுன்னு சொல்லி அந்த பதிவு இப்பொழுது நாம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அதையெல்லாம் படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுயமரியாதை திருமணம் ஆனால் சட்டப்படி செல்லாது. அப்படி தலைவரை வச்சு திருமணம் பண்ணுறோம்ல, பெரியார் தலைமையில், அண்ணா தலைமையில், வேறு தலைவர்கள் தலைமையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த திருமணத்தில் பிறக்கிற குழந்தை சட்டப்படி கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா சட்டம் மாற்றலை. அது வந்து நீங்கள் ஐயரை கூப்பிட்டு அதுலேயே அம்பேத்கர் சொல்லுவார், அந்த இந்து சட்டத்தில் அடிப்படையில் சப்தபதின்னு சொல்லுவான், நெருப்பை வளர்த்து பொண்ணு மாப்பிள்ளையும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த நெருப்பை சுற்றி மூணு தடவை வரணும், வளம் வந்து ஐயர் பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த கல்யாண சட்டப்படி செல்லுன்னு இருந்தது. அப்போ தான் பெரியார் சொல்லி இது என்னடா அநியாயம், இதுக்கு எதுக்கு நெருப்பு, இதுக்கு எதுக்கு யாகம், இதுக்கு எதுக்கு ஐயர், இவ்வளவு பேர் வந்து எனக்கு சம உரிமை கொடுத்தானே பரவாயில்ல, அங்கேயும் என்ன தேவடியா பிள்ளைன்னு சொல்லி இழிவுபடுத்துகிறானே, இது கூடாது, அங்கே போவேணா, நீங்களே கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் அப்பா அம்மாவே தாலி எடுத்து கொடுக்கட்டும், தாலி கட்டுறதா இருந்தால் என்றெல்லாம் சொல்லி அந்த சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார். சட்டமாக்கினதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, அண்ணா முதலமைச்சராக வந்தார். அதை நீங்கள் இளம் தலைமுறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுயமரியாதை திருமண சட்டம் இருக்குது பாருங்கள், அந்த சட்டத்தை இவங்க எழுதுகிறாங்க. முதலமைச்சர் சட்ட அமைச்சர் மாதவன் இருந்தார். நீதிபதிகள் நல்ல பெரிய மெத்தப்படுத்த மேதாவிகள், பெரிய அறிவாளிங்க, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்த சட்டத்தை எழுதினாங்க. அண்ணாவுக்கு ஒரு ஆசை என்ன, நாம் பெரியாருடைய சீடர், பெரியாருடைய கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முதலமைச்சராக வந்திருக்கோம். அப்போ இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை பெரியார்கிட்டே கொடுப்போம், அவர் அதை முதல்ல படித்து பார்க்கட்டும், அதில் ஏதாவது திருத்தம் இருந்தார்னா நாம் அதை ஏற்றுக்கலாம் என்று அண்ணா சொல்கிறார். சொன்ன உடனே மாதவன் அப்போ சட்ட மந்திரி, அவரும் வக்கீல், அவர், ஏங்க நீங்கள் ட்ரிபிள் எம்ஏ படித்தவங்க, நான் வந்து எம்ஏ பிஎல் படிச்சிருக்கிறேன், இந்த சட்டத்தை உருவாக்கினவங்க பூரா வக்கீலுங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னங்க பெரியாருக்கு தெரிய போகுது, அவர் கொள்கை தானே இது அப்படின்னு அவர் சமாதானம் சொல்கிறாரு. அண்ணா சொல்கிறாரு, இருக்கட்டையா குடியா அவர்கிட்ட குடியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வீரமணி ஆசிரியரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க, அவர் எடுத்துகிட்டு போய் அதை காட்டின உடனே அதை படி ஆங்கிறாங்க. பல பேர் தெரிஞ்சுக்குவா, அந்த நினைப்பா பெரியாருக்கு ஒன்றும் ஆங்கிலம் தெரியாது, பெரியாருக்கு ஒன்றும் இது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இவர் அந்த சட்டத்தை படிச்சுக்கிட்டே வரார். அதில் என்ன சொல்கிறாங்க, திருமணம்னு சொன்னால் ஒரு தலைவர் இருந்தால் போதும், ரெண்டு மாலை இருந்தால் போதும், தாலி இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த தத்துவம் அதில் வருது. அதில் என்ன சொல்கிறாங்க, திருமணத்திற்கு அந்த தாலியும் மாலையும் வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க. அண்டு டையிங் தாலி, முதல்ல மாலை போடுறது, தாலி கட்டுறது, அண்டு டையிங் தாலி அப்படின்னு இருந்திருக்கு. வீரமணி இன்னொரு படியா அப்படின்னு இருக்காரு. ஆமாங்கய்யா, மாலை மாற்றிக்கிறது அதோட கூட சேர்த்து அண்டு டையிங் தாலி இவர் சொல்லியிருக்காரு. அது ஏன் அண்டுன்னு போடுறான், வேணுங்கிறவன் தாலி கட்டிக்கிறான், வேணாங்கிறவன் தாலி இல்லாமல் மாலை மட்டும் மாற்றிக்கிறான், அதனால் இந்த அண்டுன்னு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு ஆறுன்னு போடு, ஆறுன்னு போட்டால் வேணுங்கிறவன் போட்டுக்கலாம், வேணாங்கிறவன் விட்டுடலாம், கட்டாயம் இல்லை. அப்போ தான் ஆசிரியருக்கே பொறி தட்டுருக்கு, என்னடா அது, பெரிய இவ்வளவு பேர் படித்து திருத்தின அந்த சட்டத்தில் பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தூக்கம் அல்ல. விடியற்கால 4 மணிக்கு இந்த திருத்தத்தோடு தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு அண்ணா வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் அந்த நிழல் சாலையில் இருக்கிற வீடு மாடியில் அண்ணா இருப்பார். 4 மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டிருக்கார். அப்போல்லாம் முதல்மந்திரி வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் போய் கதவு தட்டலாம், இப்போல்லாம் கதவை தட்டினா கை நம்ம கையில் இருக்காது. அவர் போய் தட்டுறாரு. அண்ணா உடனே எழுந்திரிச்சு வந்து அந்த சாதாரண லுங்கி கட்டிருக்கிற அந்த நிலையில் வந்து பார்க்குறாரு. என்னன்னு கேட்டார் வீரமணி வந்திருக்காரு. என்னன்னு கேட்கும்போது இந்த அரியா சட்டத்தை திருத்தி கொடுத்துட்டாரு. என்ன திருத்தி கொடுத்துட்டாரா, என்னையா திருத்தம் அப்படின்னு அண்ணா கேட்டிருக்காரு. இந்த அண்டு ஆறுங்கிறத சொன்ன உடனே வீரமணி, நீ என்னையா எம்ஏபிஎல் படிச்சிருக்க, நான் 3 MA இங்கிலீஷ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னு பிச்சு வாங்கியிருக்கேன், நம்ம சட்டம் தயாரித்த மந்திரி வந்து எம்ஏபிஎல், அவன் வந்து பரம்பரை வக்கீல், சீனியர் வக்கீல், இவனுக்கெல்லாம் தெரியாத அறிவு பெரியா இருக்கிறதுக்கு பாரு, அதனால தான் அவர் பெரியார், ஒரு பெரிய தலைவரியா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த சுயமரியாதை திருமணம் என்று சொன்னால் இது ஒரு பண்பாட்டு புரட்சியை உருவாக்குனாங்க. இன்னொன்று, 1927-19 இருந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியில்
நம்ம ஒரு இடத்துல ஏறி இருக்கோம், இன்னொரு இடத்துல இறங்கி நிற்கிறோம், அதையும் பார்க்கணும். இந்த பொங்கல் விழாவை பாருங்கள், இதை வந்து தமிழர் திருநாள் கொண்டாடணும்னு தமிழ் அறிஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பெரியாரையும் கூப்பிட்டு தீர்மானம் போட்டு அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாங்க. முதல்ல தமிழர் திருநாளாக மாறிச்சு, ரெண்டாவது என்ன சொன்னாங்க, தமிழ் ஆண்டு இருக்குல்ல, இப்போ சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறான். இன்னும் நாட்காட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு இருக்கும். அப்புறம் இதுக்கு அந்த ஆண்டுக்கு பேர் இருக்குது பாருங்கள், மன்மத கண்மதன்னு ஒரு 60 பேர் இருக்கும். இந்த 60 பேருமே நீங்கள் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான், காலண்டரில் போட்டிருப்பான், பாருங்கள் ஒரு ஆண்டு பேர் கூட தமிழில் இருக்காது, அவ்வளவு சமஸ்கிருதம். முதல்ல சித்திரை ஒன்றுங்கிறது தப்பு, அதுக்கு சொன்ன மாத பேர் தமிழ் பேர் இல்லை, கிழமைகளில் தமிழ் பேர் இல்லை, இதெல்லாம் முறியடித்து மாற்றி தை திங்கள் முதல் நாள் பொங்கல் திருநாள் அதுதான் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு தொடக்கம் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் தீர்மானம் போட்டு 60 வருஷம் 70 வருஷம் கரடியாக கத்தி பார்த்தாச்சு. ஒரு பயலும் ஒன்றும் செய்யலை, ஆட்சிக்கு வந்தவங்க யாரும் செய்ய முடியல. கலைஞர் முதலமைச்சராக வரும்போது அவரும் பல நேரங்களில் எல்லாம் ப்ராக்கெட் போட்டு விட்டு ஓடிட்டு தான் இருந்தது. அப்புறம் கடைசி கட்டத்தில் அந்த நடைமுறைக்கு வந்தது. இப்போ என்ன கொடுமைன்னு சொன்னீங்கன்னா, அவர் சட்டம் போட்டார்ல, சட்டம் போட்ட பிறகு ஜெயலலிதா வந்த உடனே திரும்ப இந்த சக்திகள்லாம் போய் அங்கே போய் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த சட்டத்தை க்ளோஸ் பண்ணி இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாடுவோ, சித்திரை மாதம் முதல் தேதி அதுதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்தாண்டுக்கு ஒரு வாழ்த்து, ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு வாழ்த்து, தை மாதம் ஒரு வாழ்த்து. நம்ம 3 லீவு கிடச்சா எப்படினாலும் பரவாயில்ல. யாராவது ஒரு தலைவர் செத்துட்டான்னா கூட எந்த கிழமையில் செத்தான்லாம் இப்போ நம்மளுக்கு கேட்குறான், ஐயோ ஞாயிற்றுக்கிழமையை செத்துட்டான் நமக்கு லீவு இல்லையான்னு வருத்தப்படுறான். அதே மாதிரி 3 லீவு பண்டிகைக்குன்னு சொன்ன உடனே மகிழ்ச்சி அடையிறமே தவிர, இது நம்ம அடுத்து நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போராடின மாதிரி தை திங்கள் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்கிற அந்த போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இது அந்த நிலையிலே சொல்லணும். ரெண்டாவது, இவருடைய காலத்திலே இன்னொரு மிகப்பெரிய சாதனை என்று சொன்னால், இந்த ஆண்டு குறிப்புக்குள்ளார பெரியார் தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விமான பயணம் மற்ற பயணம்லாம் ரொம்ப எளிதாக போயிடுச்சு. பெரியாருடைய காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால், எங்கள் ஊர் பெண்ணாடம், கடலூர் மாவட்டத்தில் பெண்ணாடம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஐயா கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னால், இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயின் நிறைய ரயிலும் இல்லாத காலம், சென்னையில் எழும்பூரில் ரயிலில் கிளம்புனார்னா ஒரு நாளைக்கு 2 ரயில் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அந்த ட்ரெயினில் கிளம்பி பெண்ணாடத்தில் இறங்குற சமயத்தில் இந்த காரு அதெல்லாம் ஒன்றும் வசதியெல்லாம் அப்போ இருக்காது. இந்த ஒத்த மாட்டு வண்டி சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஒத்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு தோடர் நிற்பார், அதில் பெரியார் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கூட்டம் நடக்கிற ஊர் அது ஒரு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், அதில் போய் அதில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 6 வெள்ளாறுன்னு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி ஓடலை, மணல் தான் இருக்குது, மணலையும் நிறைய பேர் அதான் எடுத்துகிட்டு போயிட்டான்னு, அங்கே ஒன்றும் இல்லை. அந்த ஆற்றை தாண்டி போகணும், அந்த ஆற்றை தாண்டி போகிறதுக்கு இந்த வில் வண்டி போக முடியாது. அந்த காலகட்டத்தில் தடியை ஊனிக்கிட்டு நடந்தே ஆற்றுல ஊர் போய் அடுத்த ஊருக்கு போய் கூட்டம் பேசினார், அது அவருடைய காலகட்டம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணம்ங்கிறது நம்ம ஆள் பார்த்திங்கன்னா அடுப்பே திருப்பதி ஆம்படையானே குல தெய்வம், நமக்கு சொன்ன பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம், அடுப்பை தாண்டி வெளியில் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்காரரை தாண்டி வேறு வெளி உலகமே வணக்கம், வெளி உலகமே தெரியாது. இப்படி இருந்ததெல்லாம் நம்மளோட சமுதாயம். ஆனால் அந்த காலத்திலேயே தந்தை பெரியார் அவர்கள் வடநாட்டு சுற்றுப்பயணம் போனார். நீங்கள் அவசியம் படிக்க வேண்டியது வடநாட்டில் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம், 500 பக்கம் உண்ட புத்தகம், பெரியார் திரெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் வடநாடுன்னு சொன்னால் டெல்லிக்கு போயிருக்காரு, வடநாடுன்னு சொன்னால் மும்பைக்கு போயிருக்காரு, வடநாடுன்னு சொன்னால் பஞ்சாபுக்கு போயிருக்காரு. அவர் தமிழ் தான், வேறு ஒன்றும் தெரியாது அவருக்கு. அது அந்த காலகட்டம் எப்படி இருக்கும், ரயிலில் போகணும் வேறு ஒன்றும் இல்லை, கப்பலில் போனார், கப்பலில் கூட அவர் எப்படி போவார் தெரியுங்களா, அதுலேயே முதல் வகுப்பு 2 வகுப்புலாம் இருக்கும், அதில் கூட இந்த சரக்குலாம், சரக்கு மீன்ஸ் என்னென்னா பொருள்லாம் ஜாமான்லாம் அள்ளி போட்டுட்டு போகிறான்ல, காய்கறி அந்த பொருள்லாம் வைக்கிற இடத்துல அந்த அங்கே காசு கம்மியாக இருக்கும், அதில் போய் நிற்பார். ரயிலுக்கு போகிறாரு, நீங்களே தெரிஞ்சுக்கணும், ரயிலுக்கு போகிறாங்க, போகிற ஆள் அண்ணாவும் கூட போகிறாரு, திருச்சிக்கு போகிறாங்க. இப்போ நம்மளை நம்ம வழி அனுப்புகிற மாதிரி இப்போ மணிவண்ணன் கூட வராருன்னு வச்சிங்களேன், அண்ணன் போட்டுமேனு ஒரு 1st கிளாஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்து ஐயா சௌரியமாக போங்க,
வயசான காலத்தில் சிரமப்படக்கூடாது அப்படின்னு முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து விட்டு கொடுத்த உடனே பெரியார் என்ன சொல்கிறாரு, ரயில் வரும் நான் போய்க்கிறேன் நீ கிளம்பியா அப்படிங்கிறாரு. அவருக்கு என்ன நோக்கம்னா இவரை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பணும்னு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயா விட்டு நம்ம எப்படி போகிறது, இல்லைங்க ரயில் வரட்டும், என்னை ஒன்றும் யாரும் பிள்ளை பிடிக்கணும் பிடிச்சிட்டு போக மாட்டேன் ஐயா, கூட தான் அண்ணாத்தர இருக்காருல்ல பார்த்துக்கு வர்றீ போ அப்படிங்கிறாரு. சரி இவர் சொல்கிறாரேங்கிறதுக்காக பெரிய அவர் வழி அனுப்ப வந்தவர் போயிட்டார். அண்ணாதுரை அண்ணாவை பார்த்து கேட்குறாராம், பெரியார் சொல்கிறாராம், அது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு தானே, இப்போ அதே ரயிலில் தேர்ட் கிளாஸும் இருக்குது, ரெண்டும் ஒரே ஊருக்கு தான் போகுது, இது எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் வரதுக்குள்ளார மாற்றி தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டாக மாற்றிக்கிட்டு வா, அதில் கொஞ்சம் காசு சலுகை கிடைக்கும், அதை நம்ம வேறு எதுக்காக செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ கூட மூணாவது வகுப்பு தான் போய் கேட்டிருக்கிறான், பத்திரிக்கையாளரே கேட்டாங்களாம், என்னையா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு நீங்கள் நிறைய வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே போகலாம், எல்லாத்துக்கும் மூணாவது வகுப்புலேயே போகிறீங்களாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிருக்காரு, யோ நாலாவது வகுப்புன்னு ஒன்று இருந்தால் நான் அங்கே போயிடுவேன், அது இல்லாதால மூணாவது வகுப்பில் போகிறேன் அப்படின்னாராம். அப்படிப்பட்ட நிலைமையில் கப்பலில் சரக்கு இருக்கிற இடத்துல பொருள் இருக்கிற இடத்துல உட்காந்து வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போனார் சொன்னால் அதான் அந்த பயண குறிப்புன்னு பார்த்தோம், 13/12/1931 8/11/32 முடிய பெரியார் வெளிநாட்டுக்கு இதே மாதிரி கப்பலில் போய் போகிறாரு. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறாரு, கொழும்பு போகிறாரு, அதே மாதிரி சுயஸ் கால்வாய் பார்க்குறாரு, அலெக்சாண்ட்ரியா, போர்ட் சைட், ஏத்தன்ஸ், இஸ்தான்புல், ஒடிசே, ரஸ்டோவ், இந்த பேர் மாஸ்கோவில் போய் பார்க்குறாரு. மாஸ்கோவில் போய் பார்க்குறது மட்டுமல்ல, மேதின பேரணி நடக்கிறது, ஸ்டாலின் இப்போ நம்ம திமுக தலைவர் ஸ்டாலினில் புரட்சி நடத்தின, ரஷ்யாவில் புரட்சி நடத்தின ஸ்டாலின் கலந்துக்கிற நிகழ்ச்சி அங்கே மேலே மாடியிலேருந்து பார்க்குறாரு. மேதின ஊர்வலம் போகுது, அப்போ ஊர்வலம் போகும்போது ஒரு ஆள் போய் சொல்கிறான், ஐயா அந்த கும்பலில் 10 பேர் வராங்க பாருங்கள், அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து திராவிடர் கழகம்னு ஒரு சமுதாய இயக்கம் நடத்துகிற ஒரு பெரிய தலைவர் பெரியார் ஈவேரா, அவர் தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து சொல்கிறான், பெரியார் ஈவேராவை ஸ்டாலின் வரவேற்கிறாருன்னு சொல்கிறான், அவர் அங்கேருந்து வணக்கம் சொல்கிறாரு, பெரியார் இங்கேருந்து வணக்கம் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் ரஷ்யாவில் அரசாங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினராகவே நம்முடைய பெரியார் அவர்கள் அங்கே ரஷ்ய நாட்டிற்கு சென்று விட்டு வந்தார் என்பதை பார்க்குறோம். இலங்கையில் ஏறத்தாழ 3 தடவை போய் இலங்கை பேருரைகள் அப்படின்னே ஒரு புத்தகம் இருக்குது, அவர் இலங்கையில் என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது, அவர் உலக நாடு மேப் போட்டு அந்த உலக நாட்டு படத்தில் பெரியார் எங்கெங்கே போயிருக்காரு கிட்டத்தட்ட பார்க்கும்போது, உலகம் சுற்றும் வாலிபன்லாம் சினிமாவுக்கு எடுக்கிறது அது வேறு விஷயம், உள்ளபடியே உலகம் சுற்றும் தலைவர்னு சொன்னால் அது ஐயா பெரியார் அவளைத்தான் சாரும். ஆக இவருடைய வெளிநாட்டு பயணம் என்பதை பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் பயணம் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஒரு செய்தி, இப்போ எல்லாம் அந்த காந்தி பிரச்சனையெல்லாம் தூக்கி பிடிக்கிறானோ இல்லை, இந்த காந்தி சம்மந்தமான செய்தியை சொல்லும்போது காங்கிரஸை விட்டு பெரியார் விலகிட்டார். பெரியார் விலகினாலும் கொஞ்ச நாள் பொதுவான செய்தியை பேசிக்கிட்டு இருந்தார். நான் முதல் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நீதி கட்சிக்கு போய் சேர்றதுக்கான இடைப்பட்ட காலம் 27வது வருஷம், அது 28/7/1927. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூருக்கு காந்தி வந்திருக்கார். பெங்களூருக்கு காந்தி வந்திருக்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவர் ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சோம்னா சமயத்தில் அவர் காங்கிரஸுக்கு வந்தாலும் வந்துடுவார், அவருக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லை, அவர் சொன்ன இந்த தீர்மானத்தெல்லாம் நம்ம ஏற்றுக்கலை, அதனால தான் கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெரியார் நான் வரேன்னு சொல்கிறார், எனக்கு ஒன்றும் இல்லை நான் வரையான்னு சொல்கிறார். ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, பெரியாரும் காந்தியும் பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாரு, அவர் இந்து மதத்தை சீர்திருத்தம் பண்ணணும்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக நம்ம இந்து மதத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் காந்தி சொல்கிறார். பெரியார் சொல்கிறாரு, அது எப்படியா, 10 நாள் பார்த்தோம், 20 நாள் பார்த்தோம், இன்னும் அவன் மாற்றிக்க மாட்டேங்கிறான், என் மொழியை நீச பாஷைங்கிறான், என்னை வந்து சின்ன சாதிங்கிறான், என்னை படிக்கக்கூடாதுங்கிறான், ரோட்லேயே நடக்கக்கூடாதுங்கிறான். வைக்கம் போராட்டங்கிறது அதானே, காங்கிரஸ் தலைவராக பெரியார் இருக்கார், அங்கே ஈரோடு அங்கே வைக்கத்தில் என்ன நடக்குது, கோயில் இருக்கிற ஒரு தெருவில் கோயில் இருக்குது, நீதிமன்றமும் இருக்குது, நீதிமன்றம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்கான் பாருங்கள், அவன் ஈழவ சமுதாயத்தில் பிறந்தவங்க நம்ம தாழ்த்தப்பட்டு தோடுற மாதிரி. அப்போ அங்கே என்ன சட்டம் போட்டிருக்கான்னு கேட்டால், அந்த கோயில் இருக்கிறதால, கோயில் இருக்கிற தெருவில் கோர்ட்டு இருக்கிறதால அந்த கோர்ட்டுக்கு நீ வரக்கூடாதுங்கிறான். இன்றைக்கி நம்ம ஆள் ஜட்ஜாக போய் உட்காந்துருக்கான், அன்றைக்கி நம்ம நிலைமை என்ன தெரியுங்களா, கோர்ட்டு உள்ளாரியே போக முடியாது, வெளியில் தான் நிற்கணும், திருட்டு குற்றமாக இருந்தாலும்
கொலை குற்றமாக இருந்தாலும் கொள்ளை அடித்த குற்றவாளியாக இருந்தாலும் வெளியில் நிற்பான். நீதிபதி மேலே ஐயர் உட்கார்ந்துருப்பார். அந்த வக்கீலுங்க பூரா பெரிய லீடிங் வக்கீலுங்க பூரா ஐயர் தான் இருப்பான். அவன் பேரை சொன்னான்னா அங்கே இந்த பியூன் இருக்கான் பாருங்கள், வெளியில் உடையாடுவான். குப்புசாமி அப்படின்னா குப்புசாமி இருக்காரான்னு கேட்பான். இதான் நிற்கிறேன் ஏன்னு நம்ம வேட்டை மேலே போட்டுக்கிற துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு நிற்கணும். நீ இந்த தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்பான். இவன் ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும், கேள்வி கேட்பாங்க, வெளியிலேருந்தே பதில் சொல்லணும். அருமை தோடர்களே, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நம்ம ஆளுங்களுக்கு நீதிமன்றத்துக்குள்ளேயே போக முடியாது, அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அது தொடர்ச்சியாக இந்த வைக்கம் போராட்டத்தில் நான் எங்காலும் உள்ளே வர்றதுக்கிட்டோம், அங்கேருந்து நான் வக்கீலுக்கு படிச்சு விட்டேன், எங்காலும் வழக்கு நான் கோர்ட்டில் வாதாட போகணும் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொன்னான். அதை எதிர்த்து ஏறத்தாழ ஒரு 3-4 மாதத்துக்கு மேலான தொடர்ச்சியான போராட்டம். பெரியார் மட்டுமல்ல, நாகம்மையார் போய் பெண்களை பூரா திரட்டிக்கிட்டு, எங்க மலையாளத்தில் கேரளாவில் இருக்கிற பெண்களை பூரா திரட்டிக்கிட்டு போய் போராட்டம் நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சு, அப்போ தான் நான் தோடர்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பாப்பம் பூரா என்ன பண்ணான் அந்த சமயத்தில், இவர் பெரியார் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி ஒரு யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா சத்ரு சம்ஹார யாகம். சத்ருன்னா எதிரின்னு அர்த்தம், சம்ஹாரம்னா தீர்த்துறது, கொலை பண்ணுறது. இவன் நேராக கத்தி எடுத்துகிட்டு போய் குத்த மாட்டான், குத்துனான்னா இவன் மேலே வழக்கு வந்துடும்ல, அதனால் பகவான் இதுக்கு தூது விடுறான், அவர்கிட்ட வேண்டிக்கிறானா, வேண்டிக்கிட்ட உடனே பகவான் கையை காலை நீட்டுடுவார், சாவு அடிச்சிடுவார் அப்படின்னு நினச்சி அந்த யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குதுங்கன்னு. அப்படியா பரவாயில்ல, அது பகவானா நானாக பார்த்துருவோம், இருந்தால் தானே சண்டை வரப்போகுது அப்படின்னு பெரியார் சொல்கிறார். இந்த யாகம் நடத்தினா பாருங்கள், மறுநாள் பார்த்தா மகாராஜா செத்துட்டார். இது யாரை நடத்தினா யாகம் நடத்துறதுக்கு பணம் கொடுத்தான் பாருங்கள், அந்த ஆள் செத்துட்டான். இவர் பெரியார ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட நேரத்தில் நம்ம தோழர்கள் தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கெல்லாம் பொது வாழ்க்கை அவ்வளவு சௌரியமாக ஆகிப்போச்சு. காலையில் போகும்போதே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மத்தியானம் வரைக்கும்லாம் வச்சிருக்கிறது இல்லை, இப்போல்லாம் ஜெயிலில் உடனே அனுப்பிச்சி விட்டுருவான். அப்படியே சிறைச்சாலைக்கு போனாலும் சிறைச்சாலையில் இல்லாத வசதியாக, வீட்டில் இருக்கிறத விட அங்கே என்ன நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது, பிச்சு பிடுங்க கடன் சொல்ல வீட்டுக்கார சொல்ல அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம் சிறைச்சாலையில். ஆனால் பெரியார் காலத்தில் அப்படி இல்லை, பெரியாரை கைது பண்ணி அவர் நான் சொன்ன மாதிரி ஈரோடு சேர்மனாக இருந்தவர் அந்த காலத்தில் இன்கம் டேக்ஸ் வரி கட்டினது மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸ் வரி போடுற நீதிபதியாக இருந்த ஒரு பெரியார் அவரை கைது பண்ணி அழைச்சிக்கிட்டு போய் கையில் ஒரு விலங்கு போட்டான், காலில் ஒரு விலங்கு போட்டான். கையில் இருக்கிற விலங்கு காலில் இருக்கிற விலங்குக்கு ஒரு செயின், பெரிய செயின், அதுக்கு கீழே ஒரு 10 கிலோ அல்லது 5 கிலோ எடையுள்ள இரும்பு குண்டு. ஏன்னா அவர் ஓடி விடுவாராம் சிறைச்சாலையில். இப்படி தான் அந்த கேசவ மேனன்னு கேரளாவில் இருக்கிற ஒரு பகுத்தறிவாளர், ஒரு தமிழ் அறிஞர், வரலாற்று அறிஞர், அவர் எழுதுகிறார். கேரளாவில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறார், ஏன்னா கேரளாவில் நீங்கள்லாம் மனுஷந்தானா, ஈரோட்டிலேருந்து ஒரு பெரியார் இங்கே வந்து போராடுறாரு, போராடி அவர் சிறைச்சாலையில் இருக்கார், ஜெயிலில் இருக்கிறது மட்டும் இல்லை கையிலையும் காலையும் விலங்கு போட்டிருக்கான், மர பட்டை இருக்குது பாருங்கள், இப்போல்லாம் வந்து சட்டையிலேயே பனியன்லேயே கொடுத்துருவான் நம்பர், கைதி நம்பர். இவருக்கு அப்போல்லாம் அந்த கை அந்த சட்டையில் குத்துற வசதி இல்லாத காலகட்டம், அதுக்கு பதிலாக சாதாரண மர அட்டையில் கைதி நம்பர் போட்டிருக்கோம், போட்டு அந்த கொலை பண்ணவன் இருக்கான் பாருங்கள், கொள்ளை அடித்தவன் இருக்கான் பாருங்கள், அந்த கிரிமினல் தண்டனையோட கைதிகளோடு இவரும் இருக்கணும், அவனுக்கு கொடுக்குற வேலையை பெரியார் செய்யணும், இவர் உற்சாகமாக செய்கிறாரு. இதையெல்லாம் சொல்லி அந்த கேசவ மேனன் அந்த பத்திரிகையில் மலையாள பத்திரிகையில் எழுதினார், பெரியாரை பார்த்து உங்களுக்கு உணர்ச்சி வரணும், வாங்க போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் கொஞ்சம் இறங்கி வந்து காந்திகிட்ட சமாதானத்துக்கெல்லாம் தூது விட்டு அப்போ என்ன சொல்கிறானுன்னா, இப்போ வந்து பெரியார் வந்து ரோட்டில் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இவர் என்ன சொல்லுவார்னா, ரோட்டில் நடந்தால் மட்டும் போதாது, கோயிலுக்குள்ளாரையும் போகணும்னு கேட்பார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பெரியார் சொன்னார், ஆமாம் கேட்பேங்கிறாரு, என்னையா தப்பு, ஏன்னா நாய் போகுது நரி போகுது அங்கெல்லாம் போய் நிற்கிற இடத்துல எங்காலும் போகக்கூடாது, அது எங்காலும் யார், கோயிலை கட்டினது நாங்கள் தானே, கோயிலுக்கு உண்டான அளவு எல்லா செலவும் பண்ண நாங்கள் தானே, எங்களை ஏண்டா வெளியில் நிறுத்துறேன்னு பெரியார் கேட்டு அங்கே கேரளா வரைக்கும் போய் போராடி அவ்வளவு பெரிய சட்டத்தை அந்த உடச்சி தூளாக்கி வைக்கம் வீரர்னு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேரள மாநிலத்தில் வைக்கத்தில் பெரியாருக்கு சிலை இருக்குது, வைக்கம் நகராட்சியில் பெரியார் பேர் அங்கே இருக்கிறது, ஆண்டுதோறும் அங்கே விழா நடத்துகிறாங்க. அந்த பொன்விழா மாநாட்டு வைக்கம் போராட்டத்தினுடைய பொன்விழா, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க,
அந்த காலகட்டத்தில் நம்முடைய மணியம்மையார் இங்கே திராவிடர் கழக தலைவராக இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேரள மாநிலத்தில் அவங்கள பெருமைப்படுத்தி தமிழ்நாட்டிலிருந்து வந்த பெரியார் இங்கே சாதி ஒழிப்பிற்காக போராடினார்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த சிலை இருந்த பகுதியை பூரா ஒரு அழகிய பூங்கா மாதிரி வச்சு அந்த நகராட்சியின் நிர்வாகமும் கேரள அரசும் கேரள சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கிற முதலமைச்சரும் நம்ம முதலமைச்சர் அப்போ நாவலர் இருந்தாங்க டாக்டர் நாவலர் போன்றவர்கள்லாம் போய் அங்கே பாராட்டக்கூடிய அளவிற்கு அகில இந்தியாவிலும் பெரியார் அந்த சிறப்பாக பணியாற்றினார். அப்படிப்பட்ட பெரியார் காந்திகிட்ட பேசும்போது காந்தி சொன்னார் பெங்களூரில், அதை சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். காந்திகிட்ட பேசும்போது இப்போல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க, இப்போல்லாம் நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நிறைய பாப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கறி சாப்பிட்றான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஏங்க அவன் கறி சாப்பிட்டா கறி வேலை ஏற போது நமக்கு பாதிப்பு, நான் மனுஷனாக நடத்தலைன்னு சொல்கிறேன், நீங்கள் கறி சாப்பிட்றத பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காரு, இல்லை இல்லை என்னைய பிராமணர்களை கண்ணை மூடிக்கிட்டு நீ தாக்குற, நீனு பிராமணர்களில் நல்லவனே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எவனும் இல்லைங்க அப்படின்னு இருக்காரு. பெரியார் எதுவும் போட்டார்னா ஒரே போடு தான், எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைங்க, உங்களுக்கு யாராவது யோக்கியமான பாப்பா யாராவது இருக்கானா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது இருக்காயா ஒரு ஆள் இருக்காய்யா அப்படின்னு இருக்காரு. யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. கோபாலகிருஷ்ண கோகலேன்னு இருக்கான், அவன் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் யோகியமான ஆளியா அப்படின்னு இருக்காரு காந்தி. பெரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், நீங்கள் மகாத்மா, உங்களுக்கு உலகம் போகிற ஒரு ஒத்த பாப்பான் தான் தெரிஞ்சிருக்கு, நாங்கள்லாம் சாதாரண ஆத்மா, ஒரு பயிலும் யோகியம் இல்லை அப்படின்னாராம். அதை எப்போ சரின்னு காந்தி புரிஞ்சுக்கிட்டார் தெரியுங்களா, அந்த கோகலை செத்துட்டாங்கய்யா. காந்திக்கே குருநாதர் கோகலே தான், கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் செத்தார். அவர் செத்த சமயத்தில் அவருக்கு எப்படி இருக்கும், நம்முடைய தலைவர் செத்துட்டார் சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுவோம் நம்ம. அதே மாதிரி போய் அழுதுகிட்டு நிற்கிறார். அழுதுகிட்டு நிற்கிறதோடு இல்லை, அந்த பணத்தை தூக்குறாங்க சுடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும். அப்படி சுடுகாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிற நேரத்தில் காந்தி போய் குனிஞ்சு அந்த பணத்தை தூக்குறதுக்கு தோல் கொடுக்க வராரு. அங்கே நாலு பேர் பார்ப்பனர்கள், அவனுக்கு பேர் சவுண்டி பாப்பான்னு பேர். சவுண்டின்னா பாப்பாங்க சாப்பிட்றாங்கல்ல, அவனை அடக்கம் பண்ணுறது அவங்க மட்டும்தான். அதுலேயே வேறு ஆள் இங்கே இருக்கிற குறுக்கள் கூட அங்கே போனால் விடமாட்டான், சவுண்டிக்கு அதே வேலை. அவன் என்ன சொல்கிறான், காந்தி ரொம்ப அன்பாக ஓடி தூக்குனார்ல பணத்தை, ஓ அவர் வெளில போக சொல்லியா வெளில போக சொல்லியான்னு சொல்கிற கத்துறானு எல்லாரும். இவர் காந்திக்கு ஒன்றும் புரியல, ஏன் பாங்கிறாரு, நீலாம் தூக்கூடாதியா, நீ யார் நீனு, இவன் உலக பிதாங்கிறான் தேச பிதாங்கிறான், அவன் ஒரே வில்ல சொல்லிட்டான், ஓ நீ செட்டியாரியா வைசேரியா ஜாதியால், இது பிராமணர்கள் தான் தூக்கணும், அது செத்தவன் பிராமணர், நீ எப்படி வந்து தூக்க முடியும், எட்ட போ அப்படின்னா. காந்தி வெளியில் வந்து சொன்னார், என்னுடைய குருநாதர் செத்து போனாரே அப்படிங்கிற கவலையை விட என்னை ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி விட்டானே அப்படிங்கிற கவலை தான் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்க சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நினச்சிருப்பாரு, பெரியார் சொன்னது சரிதான். அது மட்டும் இல்லை இன்னொன்று சொன்னார், நீ வந்து அவனுக்கு ஜால்ரா போட்டின்னா உன்னை மகாத்மான்னு சொல்லுவான், நீ அவனுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சின்னா உன்னை ஆளே தீர்த்துருவான் நேரடியாகவே சொன்னார். ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. அவர் அப்படியான்னு கேட்டார். என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக வந்தார், இப்போ இருக்கிற முதலமைச்சர் மாதிரி, அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சர், அவர் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஆதரவாக தீர்மானம் போடுறாரு. அப்போ தீர்மானம் போடும்போது இதே பாப்பாம்பரா போய் காந்திகிட்ட சொல்கிறான், ஏன்னா தலைவர் காந்தி தானே, என்னங்க இங்கே ஒரு ஆள் முதலமைச்சராக வந்திருக்கிறான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்னு, தாடி இல்லாத ராமசாமி நாயக்கர் போல் இருக்கான் வந்தால், இவன் வெள்ளை சட்டை போட்டிருக்கான் ஆனால் கருப்பு சட்டை போட்ட பெரியார் மாதிரி பண்ணுறான், எல்லோரும் படிக்கணும்னு சொல்கிறான், எல்லோரும் டாக்டராக வரணும்னு சொல்கிறான், எல்லோரும் வேலைக்கு வரணும்னு சொல்கிறான் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க இந்த பார்ப்பன தலைவர்கள்லாம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள்லாம். காந்திகிட்ட காந்தி கேட்டுட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டு, யார் யாரை படிக்க வரும்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க அந்த சின்ன சாதியில் இருக்கிற பயலுள்ள படிக்க வரும்னு சொல்கிறாரு. சரி படிச்சுட்டு போட்டுமே அதுக்கு என்ன இருக்குது, இல்லை எங்களுக்கு பாதிப்பு வருது இல்லை அப்படின்ட்டு இருக்கான், ஏன் அவனுக்கு பாதிப்பு வந்தால் தான் துள்ளுவான். அப்போ கேட்டிருக்காரு, நீங்கள் யார், நீங்கள் பிராமணர்கள், உங்கள் வேலை என்ன, வேதம் ஓதுறது ஓதுவிச்சல், நீ ஏன் டாக்டராக வரணும் இன்ஜினியராக வரணும்னு ஆசைப்படுற, நீ போய் எங்கேயாவது கல்யாணத்தில் கருமாதியெல்லாம் மந்திரம் சொல், மந்திரம் சொல்லி கொடுக்குறத உங்கள் ஜாதிக்கு சொல்லிக் கொடு, நீங்கள் படிக்க வரணும்னு நினைக்கிறதே உன் வேதத்துக்கே விரோதம் இல்லையா அப்படின்னாரு. அப்போ தான் அவனுக்கு உச்சி முடி இருக்கு பாருங்கள், குளுக்கின மாதிரி ஆகிப்போச்சு. ஆஹா இவனை விட்டு வச்சா கடைசி வரைக்கும் இந்த வேலை பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிதா அந்த பார்ப்பனர்கள் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணி அதிலிருந்து 38வது நாள் காந்தி கொல்லப்படுகிறார். அப்போவே பெரியார் சொன்னார்,
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காந்தி உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாகி போச்சு, சொன்னது மட்டுமல்ல அதை வந்து அப்போ இருக்கிற அரசாங்கமும் உடைந்ததாக இருந்ததால் ஏறத்தாழ 5 தடவை காந்தி கொலை முயற்சி நடந்ததுங்க. இப்போல்லாம் நடக்குமா? 1 தடவை என்னை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா அரசாங்கம் விட்டுருமா? சரி, அரசாங்கமே விட வேண்டாம், என் கட்சிக்காரங்க விட்டுருவாங்களா? அவன் என்ன பண்ணான், எல்லாரும் அனாதையாக விட்டான். இவன் போய் பூந்து அடித்து காந்தியை சுட்டு கொண்டுவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவிட்ச் பாரத்துங்கிறான், கண்ணாடியை மட்டும் போட்டுக்கிட்டு. இப்போவும் அவர் சொல்கிற கொள்கையை விட்டுட்டான். இப்போ முடிக்க போகிற நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் கடைசியாக மறையும் போது என்ன சொன்னாரோ அதே கொள்கையைத்தான் பெரியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் அதான் சொன்னார். கல்லூரி அதை படித்து முடிச்சுட்டு பொது வாழ்க்கைக்கு வரும்போதும் அதான் சொன்னார். தீக்காவாக இருக்கும்போதும் அதான் சொன்னார். கடைசி வரைக்கும் அதான் சொன்னார். இந்த கொள்கை தான் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு வழிகாட்டி நெறின்னு சொன்னால் பெரியார் சொன்ன அத்தனை தத்துவமும், அது கம்யூனிச கருத்தாக இருந்தாலும் சாதி மறுப்பு கருத்தாக இருந்தாலும் இடஒதுக்கீடு தொடர்பாக இருந்தாலும் இணை இழிவு அந்த சம்மந்தமாக இருந்தாலும் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தி பெரிய புலவர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் தலைவராக தமிழ் அறிஞராக இருந்தார் அந்த செய்தியாக இருந்தாலும், நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி பெரியார்னு சொன்னால் இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி, அதில் இருக்கிற அத்தனை பொருளும் சூப்பரான பொருள். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? முதல்ல போகணும், அந்த பொருளை பார்க்கணும், அதை பற்றி ஆய்வு செய்யணும். அந்த அடிப்படையில் இந்த சொன்ன இந்த கருத்துக்களையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் தொடர்ந்து படிங்க. இது சம்பந்தமான இலக்கியங்கள் நிறைய இருக்கிறது, அதை படித்து முடித்து விட்டு அதை பின்பற்ற வந்தாலே அதுதான் நமக்கு வழிகாட்டும் நெறி. இது கொள்கை மட்டுமல்ல, நம்ம நல்லா நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் இந்த தத்துவங்களையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியை வரவேற்பை கூறி முடிக்கிறேன். வணக்கம்.